ओम शुक्लां ब्रदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये कण्कळिक्कुम्बडि कण्डुकोंडेन् कडम्बाडवियिल् पण्कळिक्कुम् कुरळ् वीणयुम् कय्युम् पयोदरमुम् मण्कळिक्कुम् पच्चै वण्णमुम् आहि मदंगर् कुल पेण्कळित् तोन्றே எம்பெருமாட்டிதன் பேரழகே அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அருமறைகள் பழகிச் சிவந்த பதாம்புயத்தாளான ஆனைக்காமேவிய அன்னை அகிலாண்டேஸ்வரியின் திருவடி தாமரைகளை மனதால் தியானித்து அவள் திருவருள் சங்கல்பத்தினாலே இந்த அனுபவத்திற்காக இங்கே கூடியுள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வணங்கி தேவி மகாத்மியம் என்ற இந்த தொடர் விளக்க வகுப்பிலே மூன்றாவது நாளாக இன்று மது கைடவர்கள் எப்படி வதம் செய்யப்பட்டார்கள் என்பது பற்றியும் மகிஷவதம் எப்படி நிகழ்ந்தது என்பது பற்றியும் பார்ப்பதற்கு இருக்கிறோம். போன வாரம் பிரம்மாவுக்கும் மார்க்கண்டேயருக்கும் நடந்த சம்வாதம், அதில் தேவியினுடைய கவச்சத்தை பற்றி மார்க்கண்டேயர் பிரம்மா கேட்க பிரம்மா சொன்னார். அதுக்கப்புறம் இந்த மார்க்கண்டேய புராணத்தில் வரக்கூடிய இந்த மகாத்மியத்தை சொல்வதால் என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத கீழக்கம்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இதனுடைய முதல் கதையாக மது கைடப வதம் பார்த்தோம். அந்த மது கைடப வதத்தில் சிருஷ்டிக்கு முன்னாடி நாராயணன் சிருஷ்டி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டே யோக நித்திரையில் ஜலத்தின் மீது சயனித்திருந்தார். அப்போது சத்வமயமான பிரம்மா அவருடைய நாபியிலிருந்து தோன்றினார். அவருடைய காதில் உள்ள மெழுகிலிருந்து மது கைடவர்கள் அப்படின்னு ரெண்டு அசுரர்கள் அவங்க தோன்றினாங்க. அவங்க ராஜசமயமாகவும் மமகாரத்தின் ரூபமாகவும் இருந்தார்கள். அவங்க பிரம்மாவை தொந்தரவு பண்ணாங்க. அப்போது பிரம்மா நாராயணனை எழுப்புவதற்கு முற்பட்டார். ஆனால் எவ்வளவு முயன்றும் நாராயணன் எழுந்திருக்கவில்லை. அப்போது நாராயணனை எழுப்புறதுக்கு பதிலாக முதல்ல நாராயணனை பிடித்திருக்கக்கூடிய தூக்கத்தை கருமை வடிவமான மகா காளின்னு பெயர் உடைய நித்ராதேவி ராத்திரி தேவின்னு சொல்லப்படுற அந்த தேவியை பற்றி பலவாறு துதிச்சு சொன்னார். சொல்லி அந்த தேவியை எழுப்ப முற்பட்டார். அப்படி எழுப்ப முற்பட்டது வரையிலும் போன வாரம் நம்ம பார்த்தோம். இப்போது மது கைடப வதம் எப்படி நடந்தது, அந்த தமசாதேவி என்ன பண்ணுனா, நாராயணர் அதுக்கப்புறம் என்ன பண்ணார், மது கைடபர்கள் எப்படி சம்ஹரிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறது இந்த கதை. இது அத்தனையும் நடந்தது இந்த கதையை மேதஸ் மகரிஷி சுரதன் அப்படிங்கிற ராஜாவுக்கும் சமாதி அப்படிங்கிற வைஷ்யனுக்கும் சொல்கிறார். ஏன் சொல்கிறார், அவங்க ரெண்டு பேரும் விதிவசத்தால் அவங்க செல்வத்தை இழக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய பந்துமித்திரர்களே அவங்கள வஞ்சித்ததுனால மனம் உடைந்து போய் ரெண்டு பேரும் இந்த மேதஸ் மகரிஷியினுடைய ஆசிரமத்துக்கு வராங்க. இந்த மேதஸ் மகரிஷியினுடைய ரம்யமான அந்த ஆசிரம சூழலில் கூட அனைத்தையும் இழந்ததுக்கு அப்புறமும் கூட அந்த சொத்து அவர்களுடையது, நானா கொண்டு இதை வச்சுருந்தேங்கிற அகங்காரம் மமக்காரம் அவர்கள்ட்ட இருக்கிறது பற்றி பரஸ்பரம் புலம்பி நாம் ஏன் இப்படி பேசின்னு இருக்கோம்னு அவங்களே சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மேதஸ் மகரிஷிகிட்ட போய் நாங்கள் ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு கேட்கும்போது அவர்களுடைய அகங்கார மமகாரங்களை போக்குதல் பொருட்டு அவங்களுக்கு எல்லா நன்மைகளும் ஏற்படுதல் பொருட்டு இந்த கதையை மேதஸ் மகரிஷி அவர்கள்ட்ட சொன்னார். இந்த மேதஸ் மகரிஷிக்கும் சுரதனுக்கும் சமாதிக்கும் நடந்த சம்பாஷணையை மார்க்கண்டேய மகரிஷி ஒரு பாலமாக இருந்து நம்மக்கிட்ட சொல்லிட்டுருக்கார். இப்போ அந்த இடத்துல இருக்கும். ஸோ கதைப்படி இப்போ நம்ம பார்த்துட்டுருந்தது பிரம்மா வந்து நித்ராதேவியை பற்றி பண்ணுனா அந்த ஸ்துதியை பார்த்தோம். அந்த ஸ்துதியில் அவளே சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களுக்கு மாதாவாக இருக்கா, அவளே வந்து சகல ஆயுதங்களையும் தரிச்சிருக்கா, முக்கியமாக 10 ஆயுதங்களை தரிச்சிருக்கா அப்படிங்கிற அவளுடைய தியான ஸ்லோகம் முத கொண்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் அர்த்த மாத்ரா வடிவமாக இருக்கா, அதாவது ஒரு சப்தத்தினுடைய பாதி மடங்கு, அதாவது ஓம்காரத்தினுடைய இம்காரமாக, இல்லை ரெண்டு ஓம்காரத்துக்கு நடுப்பட்ட மௌனமாக, எந்த விதமான அழிவே இல்லாத ஒரு தேவியாக நித்தியாக அவள் இருக்கிறாள் அப்படின்னு அவர் ஸ்துதிச்சு சொல்கிறத நாம் பார்த்தோம். இப்போ இப்படி பிரம்மா ஸ்துதி பண்ணதுக்கப்புறம் அந்த நித்ராதேவி
நாராயணனிலிருந்து வெளியில் வந்தாள். எப்படி வெளியில் வந்தா? இப்போ நம்மளே தூங்கி எழுந்திருக்கிறோம், எழுந்திருக்கிறப்ப எப்படி எழுந்திருப்போம்? உடனே சட்டுன்னு ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி பவுன்ஸ் ஆகிடுவோமா? இல்லை, முதல்ல கண்ணை திறப்போம், அப்புறம் கை காலெல்லாம் அசைப்போம், அப்புறம் கொஞ்சம் நெட்டி முறிப்போம், அதுக்கப்புறம் தான் எழுந்திருப்போம். அதே மாதிரி நாராயணனுடைய உடலிலிருந்தும் உருவமற்றவளாக வெளிப்படையாக தோன்றாதவளான அந்த தேவி வெளியில் வந்தாள் அப்படின்னு சொல்லப்படுறது. எப்படி வந்தா? ஒவ்வொரு அங்கங்களிலிருந்தும் வெளியில் வந்தாள். அதாவது அவருடைய கண்டிலிருந்து வந்தா, வாய், மூக்கு, புஜங்கள், பாதம், இப்படி எல்லாத்திலிருந்தும் அந்த நெத்ராதேவி வெளியில் வந்தா அவள் வெளிப்படையாக தெரியவில்லை. அவளுக்கு உருவம் இருக்கான்னு கேட்டால் உருவம் தெரியலைன்னு தான் சொல்லப்படுறது. அப்போ பார்க்க முடியாத ஒரு உருவமாக இருப்பவளே ராத்திரி தேவி. இப்போ நம்ம பொதுவாக என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், ஏதாவது ஒரு பூஜையோ உபாசனையோ பண்ணுறோன்னா சகுண உபாசனை, நிர்குண உபாசனைன்னு இருக்குது. சகுண உபாசனைங்கிறது உருவ வழிபாடு, நிர்குண வழி உபாசனைங்கிறது அருவ வழிபாடு. நம்ம பொதுவாகவே எல்லாத்துக்குமே உருவம், இது இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணுங்கிறோம். ஆனால் பராசக்தியான ஜெகன் மாதா உருவமற்றவளாகத்தான் இருக்கிறாள். அவன் நம்ம மேலே கருணை கொண்டு உருவம் ஏற்றுக்கொள்கிறான். இப்போ இந்த இடத்துல பிரம்மா ஸ்துதிக்கும் போது அவன் இந்த ஆயுதங்கள்லாம் வச்சுருந்தா, இந்த ஆபரணங்கள்லாம் போட்டிருந்தான்னு ஸ்துதிச்சாலும் அவ உருவமற்றவளாகவே வெளிப்பட்டாள். நாராயணனுடைய உடல்லிருந்து அவள் உருவமற்றவளாக வெளிப்பட்ட உடனே நாராயணனுக்கு விழிப்பு ஏற்பட்டது. இப்போ நாராயணன் முழித்த உடனே என்ன பண்ணுறார், இந்த மதுகைடபர்கள் பண்ணக்கூடிய அத்தனை அட்டகாசங்களையும் பார்க்குறார். பார்த்த உடனே அவருக்கு கோபம் ஏற்படுகிறது. அப்போ கோபம் ஏற்பட்ட உடனே அவருக்கு கண்கள் சிவக்கிறது. அதாவது சத்வமும் தமசும் சேர்ந்து நாராயணன் தூங்கிக்கிட்டு இருந்தார். இப்போ தமசாதேவி விலகி போனதுக்கப்புறம் அவர் சுத்த சத்வமாக வெளியில் எழுந்தார். அப்படி எழுந்த உடனே அவருக்குள்ள கோபம் ஏற்பட்டது, லேசான ரஜசலனம் ஏற்பட்டது. ஏற்பட்ட உடனே அவர் என்ன பண்ணார், இந்த மதுகைடபர்கள் பண்ணக்கூடிய அட்டகாசத்தை பார்த்தார். இந்த அட்டகாசம் அவங்க என்ன பண்ணினாங்கிறது தேவி மகாத்மியத்தில் இல்லை. அதுக்கு நீங்கள் படிக்கணும்னா விஷ்ணு புராணத்தில் இல்லை பாகவத புராணத்தில் படிச்சேன்னா அந்த கதை வரும். என்ன கதை வர்றது அப்படின்னா, இது மச்ச அவதாரம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மச்ச அவதாரமூர்த்தியினுடைய கதை அது. அப்போ அங்கே என்ன இருந்தது, பெரிய கடல் ஒன்று இருந்தது. வேறு ஏதாவது இருந்ததா, நிலம் இருந்ததா? இல்லை. அப்போ அந்த கடல் மேலே நாராயணன் சயனித்திருந்தார். நாராயணனுடைய நாபியிலிருந்து பிரம்மா வந்திருந்தார். இந்த அசுரர்கள் ரெண்டு பேரும் இருந்தாங்க. இவ்வளவு தான் அங்கே இருந்ததே. அந்த நாராயணன் எதன் மேல் சயனித்திருந்தான்றதுல கூட வித்தியாசங்கள் உண்டு. அவன் வடபத்திரத்தின் மீது சயனித்திருந்தான், அவன் ஆதிசேஷன் மீது சயனித்திருந்தான், நேரடியாக நீர் மேலேயே சயனித்திருந்தான்னு மூணு பாடங்கள் இருக்கிறதுனால அந்த நாராயணன் எந்த நிலையில் சயனித்திருந்தார்ன்றது நமக்கு தெரியலை. அப்போது இந்த இவங்கள்லாம் என்ன நடக்கிறது அப்படின்னா, இவங்க இந்த பிரம்மா கிட்ட இந்த அசுரர்கள் என்ன தொல்லை பண்ணாங்க அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. அப்போது பிரம்மா வந்து சிருஷ்டிக்கு காரணமான வேதத்தை தன் வசம் வச்சிருக்கார். அந்த வேதங்களை இவங்க கவர்ந்துக்கிட்டு போய் அந்த கடலுக்கு அடியில் அமுத்தி வச்சிட்டாங்க. இப்போ கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய வேதங்களை மீட்டு எடுத்துட்டு வர்றதுக்காக எடுத்த அவதாரம் தான் மத்ஸ அவதாரம். இந்த மச்சாவதார மூர்த்தி எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா, இதில் ரெண்டு கதை இருக்குது. இந்த மச்சமூர்த்தி, நம்ம மச்சாவதாரம் மச்சாவதாரம் மீனாக நாராயணன் வந்தான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மீனாக வந்ததுக்கு ரெண்டு கதைகள் இருக்குது. ஒரு கதை, இந்த ஸ்வாரோஜி ஷமன்வந்தரத்துக்கு முன்னாடி, முதல் சிருஷ்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது சுவயம்புவ மனுவுக்கும் முன்னாடி, பிரம்மா சிருஷ்டிங்கிற ஒரு விஷயத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த கதை நடந்திருக்கு. அப்போ நாராயணன் இந்த மதுகைடவர்களிடமிருந்து வேதத்தை மீட்டுட்டு வர்றதுக்காக இந்த மச்சமூர்த்தியாக அவதாரம் எடுத்து அந்த கடலுக்கடியில் நீந்தி போய் அந்த வேதத்தை மீட்டு கொண்டு வந்து ஹயக்ரீவ அவதாரம் எடுத்து, அதாவது குதிரை முகத்தோடு பிரம்மாவுக்கு அதை உபதேசம் பண்ணுறார். இது விஷ்ணு புராணத்தில் உள்ள ஒரு கதை. இன்னொரு கதை என்ன அப்படின்னா, இந்த கிருதமாலா கிருதமாலான்னு ஒரு நதி இருக்குது. எங்கே இருக்குன்னு தெரியுமோ, அதுக்கு பேர் ஹிருதய மாளிகா. அந்த நதியோட பேர் ஹிருதய மாளிகா. வேறு ஒன்றும் இல்லை, நம்ம மதுரையில் இருக்குது. நம்ம மதுரையில் கிருதமால் கிருதமால் நதி கிருதமால் நதின்னு ஒரு நதியை சொல்லுவாங்க. இப்போ அது கிட்டத்தட்ட சாக்கடையாக இருக்குது. அது ஏன் அப்படின்னா, தக்ஷனுடைய யாகத்தில் அம்பாள் விழுந்தா, விழுந்த உடனே மகாருத்ரர் அவளை தூக்கிட்டு ருத்ர தாண்டவம் புரியும் போது அவளுடைய அங்கங்கள் ஒவ்வொரு இடமா பிச்சு 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 போய் விழுந்து, அந்த விழுந்த இடங்களை தான் சக்தி பீடங்கள்னு சொல்கிறது.
அது 51 சக்தி பீடங்கள் அக்ஷரமயமானவை. இது போக மொத்தம் 108 கணக்கு இருக்குது, 1800 கணக்கு இருக்குது. அதில் அம்பாளுடைய இடது கட்டவிரல் விழுந்த இடத்துல தான் நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். இந்த திருமானை கோவில்ங்கிறது வாராகி க்ஷேத்திரம், அம்பாளுடைய இடது கட்டவிரல் விழுந்ததாக சொல்லப்படுற இடம், வாமாங்குழி விழுந்த இடம். இதே வந்து அம்பாளுடைய ஹிருதயம் இதய பகுதி இருக்குல்லையா, அது விழுந்த இடம் மதுரை. அந்த இதய பகுதியை சுற்றி அந்த இதயம் வந்து போய் அங்கே விழுந்த உடனே அந்த இடத்துல மாதங்கி பீடம் உருவாகுது. நம்ம தமிழ்நாட்டில் 3 கோவில்கள் சக்திபரமான கோவில்கள், முக்கியமானவை. ஒன்று காஞ்சிபுரம், அடுத்தது திருவானைக்காவல், அடுத்தது மதுரை. இந்த 3 ஸ்தலங்கள்லேயும் இருக்கக்கூடிய அம்பாள் எப்படின்னா, லலிதாம்பிகையினுடைய 3 ஸ்வரூபங்கள் இருக்குது. அம்பாளுடைய லலிதை பராசக்தி திரிபுர சுந்தரின்னு சொல்கிறவ காஞ்சிபுரத்தில் இருக்கிற காமாட்சி, அவளுடைய சேனை தலைவி வாராகி தண்டநாதா மகாவாராகின்னு சொல்கிற அந்த அம்பாளுடைய பீடம் இந்த திருவானைக்காவல். இதே அம்பாளுடைய மந்திரி இருக்கா, மந்திரினி தேவி ராஜஷியாமலா ராஜ மாதங்கின்னு பேர், அந்த அம்பாளுடைய ஸ்தானம் மதுரை. அந்த மாதங்கி தேவி வந்து அந்த ஹிருதய கமலத்தில் இருக்கிறதுனால அந்த ஹிருதய கமலத்தை சுற்றி ஓடிய நதி, இப்போ எப்படி நமக்கு இங்கே காவேரி கொள்ளிடம் சூழ ஓடுது, அதே மாதிரி அங்கே நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி ஒரு நதி ஓடுறது, ரெண்டு பக்கமும் அப்படி பிரிஞ்சு ஓடும். அந்த நதிக்கு ஹிருதயமாலான்னு பேர். அது இப்போ கிருதுமால் நதினு மாறிடுச்சு, இப்போ அது கிட்டத்தட்ட சாக்கடையாகவும் ஆயிடுது. அந்த கிருதமாலா நதியில், அந்த ஹிருதமாலா நதியில் ஒரு மனு, அந்த மனு ஏதோ தர்ப்பணாதிகள் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் கையில் ஒரு சின்ன மீன் அகப்பட்டதும், அந்த மீன் அவர்கிட்ட கேட்டதான், என்னை எங்கேயாவது கொண்டு போய் விட்டுடாத, நீயே வச்சு வளர்த்துக்கோ, என்னை இங்கே பெரிய பெரிய மீன்கள்லாம் என்னை தொந்தரவு பண்ணுறதுன்னு அந்த ஒரு சின்ன மீன் சொன்னிச்சான். உடனே அவர் என்ன பண்ணார், தான் பூஜை பண்ணிட்டு இருந்தால் பஞ்சபாத்திரத்தில் அந்த மீனை விட்டுட்டார். அந்த மீன் வளர்ந்தது, அதுக்கப்புறம் மேற்கொண்டு அதை எடுத்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றினார், அது அந்த பாத்திரம் அளவுக்கும் வளர்ந்தது. அதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு தடாகத்தில் விட்டார், அந்த தடாகம் அளவுக்கு அது வளர்ந்தது. அதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு ஏரியில் விட்டார், அந்த ஏரி அளவுக்கு அது வளர்ந்தது. இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு கடைசியாக கொண்டு போய் சமுத்திரத்தில் போட்டார், சமுத்திர அளவுக்கு அந்த மீன் வளர்ந்ததாம். என்னடா இந்த மீன், நம்ம சின்ன மீனாக இருந்தது, நம்மளுடைய கற்பனைக்கே உட்படாமல் இப்படி வளருதேன்னு அந்த மனு யோசிக்கும் போது அந்த மீன் சொன்னிச்சான், நான் தான் நாராயணன், இந்த பூமி ஜலப்பிரளயத்தில் அழிய போகிறது, அதிலிருந்து நான் இந்த பூமியை இங்கே இருக்கக்கூடிய ஜனங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன், அதனால் நீ என்ன பண்ணு, ஒரு பெரிய படகை கட்டி அந்த படகுல எண்ணிறந்த உயிரினங்களுடைய ரேணுக்கள், அதாவது அதனுடைய தாது பொருட்கள், மூல தாதுக்களை எல்லாம் நீ அதில் எடுத்து வச்சுக்கோ, வேதங்கள் எடுத்து அதில் வச்சுக்கோ, வச்சுட்டு இந்த என் மீனான என் தலையில் ஒரு ஒற்றை கொம்பு இருக்குது, அந்த கொம்பில் நீ அதை கட்டிடு, நான் அந்த படகை இந்த ஜலப்பிரளயம் முடிகிற வரையிலும் இழுத்துண்டே சுற்றுவேன், அதுக்கப்புறம் அங்கிலிருந்து சிருஷ்டி மறுபடியும் தொடங்கட்டும் அப்படின்னு சொன்னதாக ஒரு கதை வரும். இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த கதை உலகம் முழுக்க இருக்கு. உலகம் முழுக்க வெவ்வேறு இனங்களில் வெவ்வேறு மதங்கள்லையும் இதே கதை இருக்கிறது. நீங்கள் கிறிஸ்டியானிட்டி இஸ்லாமெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா அதுலேயும் இந்த கதை இருக்குது, நோவாவினுடைய கதைன்னு வரும். அதே மாதிரி சீனாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே கதை இருக்குது, ஜப்பானில் இதே கதை இருக்குது. ஆக இந்த கதை ஏதோ ஒரு காலத்தில் நிஜமாக மனித சமூகத்தில் நடந்த ஒரு கதைங்கிறதுக்கு உலகம் ஃபுல்லாக ப்ரூஃப் இருக்குது. ஆனால் எப்படி நடந்ததுங்கிறதுல தான் வித்தியாசம் இருக்குது. அப்போ இந்த மத்சமூர்த்தியினுடைய அவதாரத்தில் இந்த மதுகைடவர் காலத்தில், அதாவது இது சிருஷ்டிக்கும் முன்னாடி, நான் சொன்னது ரெண்டாவது சிருஷ்டி நடந்து ஒரு மனு வந்ததுக்கு அப்புறம், சிருஷ்டிக்கும் முன்னாடி ஒரு மத்ச அவதாரம் இருக்குது. அப்போது வேதங்களை மீட்டு கொண்டு வந்து நாராயணன் பிரம்மா கிட்ட ஹயக்ரீவராக உபதேசம் பண்ணார் அப்படின்னு வருது. இந்த ஹயக்ரீவர் பார்த்தீங்கன்னா பெருவாரியாக உபதேசம் செய்வார், நிறைய உபதேசங்களை அந்த ஹயக்ரீவ மூர்த்தியாக தான் மகாவிஷ்ணு கொடுப்பார். இப்போ வேதங்களை சொன்னது குதிரையாக தான் கொடுத்தார். அதே மாதிரி லலிதோபாக்கியானம் அப்படின்னு பிரம்மாண்ட புராணத்தில் வரக்கூடிய லலிதாம்பிகையினுடைய கதை, அதையும் ஹயக்ரீவராக தான் அகஸ்தியருக்கு உபதேசம் பண்ணார். அது ஹயக்ரீவ அகஸ்திய சம்வாதம். அந்த லலிதோபாக்கியானத்துக்கு நடுவில் தான் லலிதா சகஸ்ரநாமம் வருது. அதில் மாதங்கி சகஸ்ரநாமம், வாராகி சகஸ்ரநாமம் நிறைய வரும். அது அம்பாளுடைய முழு கதையும் வரும், எப்படி லலிதாம்பிகை பண்டாசுரனை வதம் செஞ்சா அப்படிங்கிற கதை. அது அதான் காஞ்சிபுரம் கோவிலோட கதை. இந்த மத்சமூர்த்தி என்ன பண்ணார், இப்படி வேதங்களை மீட்டு கொண்டு வந்து கொடுத்தார். ஸோ இது மதுகைடவர்கள் செஞ்ச ஒரு தவறு. அப்போ வேதங்கள் அதுக்கு முன்னாடியே இருந்ததா அப்படின்னா, வேதங்கள் அபௌருஷேயம்,
பிரம்மம் சலன பிரம்ம சலனம் ஏற்படுறதுக்கு முன்னாடியே வேதங்கள் இருந்தது. இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு வார்த்தையை பேசுகிறோம், நான் வந்து ஏதோ ஒன்று இங்கே வந்து படிக்கிறேன், அவருடைய கண் வாய் மூக்கு புஜம்னு படிக்கிறேன்னா, நான் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தைகள் இல்லையா? இங்கே எழுத்து வடிவமாக இருந்தது, என் மனசில் சொல் வடிவமாக இருந்தது, என் மனசில் எண்ண வடிவமாக இருந்தது, என்னுடைய வார்த்தையில் சொல் வடிவமாக இருந்தது, இத்தனை வடிவங்கள்லாம் அந்த ஒரு வார்த்தை அப்படிங்கிறது இருக்குது. இது எல்லாத்துக்கும் கீழே மௌன வடிவமாக இந்த சொற்கள் எப்பயுமே உண்டு. அப்போது அந்த மாதிரி வேதங்கள் இருந்தது, அந்த வேதங்களை தான் திரும்ப ஹயக்ரீவர் உபதேசம் பண்ணார். ஸோ பிரம்ம சிருஷ்டிக்கு முன்னாடியே பரபிரம்மம் நாராயணனாக மாறும் முன்பே வேதங்கள் உண்டு, இந்த வேத சப்தங்கள்ங்கிறது உண்டு. வேதம்ங்கிறது ஸ்ருதி, காதால் கேட்கப்படுவது, அது சப்தமயமானது. அது சப்தமயமாக ஏற்கனவே ஆதிகாலத்திலிருந்து இருந்து வந்தது. அந்த வேதங்களை எடுத்து ஒழிச்சு வச்சு பிரம்ம சிருஷ்டி நடக்காமல் பண்ணின ஒரு ஒரு செயல்தான் மதுக்கைடவர்கள் செஞ்ச முதல் தவறு. இதை செஞ்ச உடனே நாராயணர் என்ன பண்ணுறார், இவரும் நம்ம குழந்தை தான், சத்துவமயமான பிரம்மா, இவங்க காதிலிருந்து வந்தவங்க, இவரும் அவருடைய குழந்தைகள் தான். இதில் நம்ம எல்லாருமே ஒன்று கவனிக்கணும், நம்ம அசுரர்கள் தேவர்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாலுமே இவங்க எல்லாருமே அதே பரபிரம்மத்தோட சிருஷ்டி தான், வெவ்வேறு குணங்களோட வெளிப்படுறாங்க. நமக்கே ஒரு குழந்தை முரட்டு பிள்ளையாக இருக்கும், ஒரு குழந்தை சாதுவாக இருக்கும், ஒரு குழந்தை கொஞ்சம் சோம்பேறியாக இருக்கும், ஒரு குழந்தை சுறுசுறுப்பாக இருக்கும், ஒரே அம்மாவுக்கு பிறந்த குழந்தைகள். அதே மாதிரி இப்போ ஒரே பரபிரம்மத்திலிருந்து வெவ்வேறு குண அடிப்படைகளில் வெவ்வேறு குழந்தைகள் வரும்போது அதை சமநிலப்படுத்துறது தான் பிரம்மம் பண்ணுறது. ஏன்னா இந்த கதை ஃபுல்லாக நம்ம படிக்கும்போது மதுக்கைடவ வதம் மகிஷாசுர வதம்னெல்லாம் படிப்போம். அப்போ வந்து அம்பாள் வந்து கொலை பண்ணாளா, நாராயணன் வந்து கொலை பண்ணானா அப்படின்லாம் கேள்வி கேட்கலாம், குதர்க்கமாக கேட்கணும்னா எவ்வளோ வேணாலும் கேட்கலாம். சரி, அப்போ கொலை பண்ணலையா அப்படின்னா, இல்லையே பெருசாக சண்டை நடந்தது, அம்பாள் வந்து சக்கரத்தால் நாராயணன் சக்கரத்தால் வெட்டினா, அம்பாள் திருசூலத்தால் குத்துனா அப்படின்லாம் நிறைய கதைகள் வருது. நம்ம இன்னும் நிறைய பார்க்க போகிறோம். அப்போ அடுத்த மகிஷாவதம் ஃபுல்லாக அப்படி தான் வரும். கிட்டத்தட்ட ஒரு அசுர சகசிரநாமமே அதில் இருக்குது, ஒரு எத்தனை நிறைய அசுரர்களுடைய பெயர்லாம் வரும். அப்போ அப்போல்லாம் என்ன, இப்போ அவள்லாம் கொலை பண்ணான்னு வருமா? இல்லை, இப்போ நம்ம ஒருத்தரை கொலை பண்ணுறோம் அப்படின்னு வச்சுப்போம். அப்போ எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் பேசியே வர கொள்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கொலை பண்ணுறோம் அப்படின்னா, அவங்கள நம்ம குத்துறோம், ஏதோ ஒன்று குத்துறோம், இல்லை ஏதோ ஒரு வகையில் அடிக்கிறோம், அவளுடைய பிராணன் இங்கிருந்து வெளில போய்டும். கரெக்டு தானே? கொலைனா என்ன, ஒருத்தருடைய உயிரை அவர்கள் உடலிலிருந்து போக்குவது, வேற எங்கேயோ ஒரு இடத்துக்கு அனுப்புறது. பராசக்தியினுடைய ஆளுகையில் தான் இந்த மொத்த பிரபஞ்சமுமே இருக்கு. அவ இந்த இடத்துல ஒருத்தரை கொன்னா அந்த ஆத்மா எங்க போகும்? திரும்ப பராசக்திட்டு தான் போகிறது. ஸோ ஏதோ ஒரு விதத்தில் அந்த அந்த அவங்க பண்ணக்கூடிய தீமைகளை கொண்டான்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும், தீமைகளை கொண்டான்னு தான் எடுத்துக்க முடியும். இப்போ ஒரு நாடு இருக்குது, அந்த நாட்டில் யாரோ ஒரு ராஜதுரோக குற்றம் பண்ணிட்டாங்க, அந்த மன்னனோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றமோ என்ன பண்ணுறது, அவங்கள நாடு கடத்துறதுன்னு வச்சுப்போம். என்ன பண்ணுவாங்க, அவங்க இந்த நாட்டிலிருந்து வேறு நாட்டுக்கு போவாங்க, இந்த நாட்டிலிருந்து வேறு நாட்டுக்கு போவாங்க. அந்த வேற நாடும் இந்த அரசாங்கத்தோடதாவே இருந்தால் நாடு கடத்த முடியுமாங்க? முடியாது. எல்லாமே பரபிரம்மத்துடைய ஆளுகைக்கு உட்பட்டதுன்னா, ஒரு இடத்துலேருந்து ஒருத்தரை நாடு கடத்தினா அவங்க இன்னொரு இடத்துக்கு போனாலும் அதுவும் இந்த பரபிரம்மத்தினுடைய நாடு தானே? அப்போது இந்த சம்ஹாரங்கிற கணக்கை நம்ம கொலைன்னு எடுத்துக்க முடியாது. அப்போ ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இன்னொரு நிலைக்கு மாற்றுவது, அது ஒரு நிலை மாற்றம்னு எடுத்துக்கணும். அது கொலை இல்லை, நிலை மாற்றம். அப்படி இல்லைன்னா ஒரு இடத்துல நடக்கக்கூடிய, இல்லை ஒரு இடத்துல கான்சன்ட்ரேட்டடாக இருக்கக்கூடியதை இன்னொரு இடத்துக்கு மாற்றுறது. ஒன்றுமே வேண்டாம், காஃபி போடுறோம், காஃபி பிடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிடுது, கசப்போம், என்ன பண்ணுவோம், கொஞ்சம் சக்கரை போடுவோம். அப்படி இல்லைன்னா, ஐயோ காஃபி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போயிடுதுன்னு ரெண்டு டம்ளரில் பிரித்து கொஞ்சம் பால் ஆட்டுவோம். பண்ணுவோமா, அந்த புளிக்குழம்போ ஏதோ ஒன்று பண்ணுறோம், காரம் கூடிட்டு என்ன பண்ணுவோம், கொஞ்சம் புளி தண்ணியை ஆட் பண்ணுவோம். அப்போது ஏதோ ஒரு விதத்தில் டைல்யூட் பண்ணுவோம். ஸோ புளி தண்ணியை ஆட் பண்ணும்போது பாத்திரம் அந்த குழம்பு இன்னும் ஜாஸ்தியாகும், அதை ரெண்டு பாத்திரத்துக்காக பிரித்து வைப்போம். இது மாதிரி ஒரு ஒரு பேலன்சிங் தான் இந்த சம்ஹாரங்கள் அத்தனையுமே. அதனால் அம்பாள் கொலை பண்ணான்னா லிட்டரலாக கொலை பண்ணான்னு நம்ம எடுத்துக்க கூடாது. ஏன்னா இது இன்றைக்கி நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்கிறது. முருகன் சூரசம்ஹாரம் பண்ணால், அம்பாள் வந்து மகிஷ சம்ஹாரம் பண்ணால், பண்டாசுரனை கொண்டா, மகாவிஷ்ணு வந்து அசுரர்கள் கும்பகர்ணன் தந்தவக்தரன் ராவணன் சிசுபாலன் இவங்களெல்லாம் சம்ஹாரம் பண்ணார்,
விநாயகர் கஜமுகாசுரனை சம்ஹாரம் பண்ணார், சிவபெருமான் ஜலந்தரனை சம்ஹாரம் பண்ணார், இப்படி எல்லாம் வரக்கூடிய எல்லாத்தையும் பார்க்கும்போது அதெல்லாம் நமக்கு கொலை மாதிரி தெரியும். அது கொலை இல்லை. ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்கக்கூடிய பிரச்சனையை டைல்யூட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விடுறது. ஏன்னா பிரச்சனைங்கிறது இங்கே ஒன்று கிடையாது. ஏன்னா பிரச்சனைன்னு ஒன்று இருக்கிறதா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கடவுள் ஏதோ ஒரு பிரச்சனையே எப்பொழுதும் சமாளிச்சுட்டு இருக்க மாதிரியே ஆகும். நம்ம சம்பிரதாயத்தை பொறுத்தவரையிலும் கடவுளுக்கு அந்நியமாக எதுவுமே கிடையாது. கடவுளை தவிர வேற ஒரு சக்தி இருக்கானா? கிடையாது. அது ஒரே சக்தி தான். இதே மற்ற மதங்கள்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே கடவுள்னு ஒரு பவர் இருக்கும், சாத்தான்னு ஒரு பவர் இருக்கும். இந்த கடவுள் எப்பவுமே சாத்தானுக்கு எதிராக ஒரு யுத்தம் நடத்திக்கிட்டே இருப்பார். நம்ம இடத்துல அப்படி கிடையாது. அதே அசுரர்கள் அதே சிவபெருமான்கிட்டருந்து வரம் வாங்குவாங்க, அதே சிவபெருமான் கையால் அழிக்கப்படுவாங்க. அப்போது இது ஒரு விதமான கான்சன்ட்ரேஷனல் டைல்யூஷன் தான். இதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு நம்ம மேற்கொண்டு இந்த சம்ஹாரத்தை பார்ப்போம். அப்போ என்ன ஆகுறதுன்னா, இந்த நாராயணர் என்ன பண்ணுறார், இந்த மதுகைடவர்கள் பண்ணக்கூடிய இந்த விஷயங்களை பார்த்துட்டு அவங்களோட யுத்தத்துக்கு போகிறார். இந்த யுத்தத்துக்கு போகும்போது அவர் எந்த ஆயுதங்களையும் கையில் எடுத்துக்கல், ஆயுதங்களையும் கையில் எடுத்துக்காமல் புஜங்களை வச்சே துவந்த யுத்தத்தில் ஈடுபடுறார். அவர் ரெண்டு பேர், இவர் ஒருத்தர். அந்த யுத்தம் எவ்வளோ காலம் நடக்கிறதுன்னு ஸ்பெசிஃபை பண்ணுறது 5000 வருஷங்கள் நடந்ததும். 5000 வருஷத்துக்கு ஒரு யுத்தம் நடக்க முடியுமா? அப்புறம் அது போராக இருக்குமா? போராக இருக்குமா? போராக இருக்கும். 5000 வருஷத்துக்கு போர் பண்ணால் போர் அடிச்சிடாது. அப்புறம் அது போர் இல்லை, போர் அப்படின்னு ஆகிடும். அப்போது நாராயணர் என்ன பண்ணுறார், இந்த இடத்துல நம்ம என்ன எடுத்துக்கணும், நம்ம போன வாரம் பார்த்த காலக்கணக்கு எடுத்துப்பார். போன வாரம் காலக்கணக்கு பார்த்தோம் இல்லையா, மன்வந்தரங்கள் எப்படி வந்தது, கல்பங்கள் எப்படி வருது, ஒரு பிரம்மா ஆயுள் எவ்வளோ, ஒரு நாராயண ஆயுள் எவ்வளோ, அப்படிலாம் நிறைய கணக்குகள் பார்த்தோம் இல்லையா. அதில் 5000 வருஷங்கிறது ஒரு அளவா? ஒரு அளவு கூட இல்லை. அப்படிங்கும் போது இந்த இடத்துல அந்த 5000 வருஷங்கள்ங்கிறது நத்திங் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு காலையில் ஆரம்பித்து மத்தியான நேரம் வரையணும்னு எடுத்துக்கோங்களேன், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை ஒரு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நாராயணனுடைய கணக்கில். ஸோ அவ ஒரு ஒரு மணி நேரம் சண்டை போட்டிருக்காங்க. ஒரு மணி நேரம் தான் ரெண்டு பேரும் குட்டி குஸ்தி போட்டுருந்தா, ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் போட்டுக்க முடியும். அது மாதிரி சண்டை போட்டிருக்காங்க. சண்டை போட்டதுக்கு அப்புறம் இங்கே என்ன வருதுன்னா, நாராயணன் கிட்ட அவங்க கேட்டதா, நாராயணன் வந்து அவங்கள்ட்ட எங்களுக்கு எனக்கு நீ ஒரு வரம் தரணும்னு கேட்டதாக நேரடியாக கதை அங்கே போய்டுறது. ஆனால் இதுக்கு நடுவில் ஒரு சின்ன பாகம் இருக்குது, அது இதில் இல்லை, அது தேவி பாகவதத்தில் வருது. என்ன வர்றதுன்னா, இப்போ தாமசாதேவி வெளியில் போயிட்டா, நித்ராதேவி வெளியில் போயாச்சு, நாராயணன் 5000 வருஷங்களாக சண்டை போட்டுட்ருக்கார், ஆனால் இவங்களை எப்படி ஜெயிக்கிறதுன்னு தெரியும். இப்படி எப்படி ஜெயிக்கிறதுன்னு தெரியாமல் குழம்பும்போது அந்த தாமசாதேவி நாராயணனுடைய மார்பிலிருந்து பேசினாள் அப்படின்னு வருது. அந்த மார்பிலிருந்து பேசினது யாரு? நாராயணனுடைய மார்பில் யார் இருக்கான்? மகாலட்சுமி இருக்கான். அப்போது அவ ரஜஸ்மயமாக இருந்து பேசுகிறான். ஏன்னா மகாலட்சுமி ரஜஸ் தேவி, மகாகாளி தாமசத்தின் தேவி. அவள் ஐடியா கொடுக்குறான். என்ன ஐடியா கொடுக்குறான்னா, நான் இவர்களை மயக்குவிக்கிறேன். அவளுடைய அவ மகாபதன மகாமாயை. ஏன்னா மேதஸ் மகரிஷிட்ட கேட்கும்போது அந்த மகாமாயை என்பவள் யாருன்னு தான் கேட்குறாங்க. அந்த மகாமாயாதேவி சொல்கிறா, நான் இவர்களை மயக்கு வைக்கிறேன், நீ எவ்வளவு தான் யுத்தம் பண்ணாலும் இவங்களோட உன்னால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு நாராயணன்ட்ட அந்த தேவத்தை சொல்கிறான். சொல்லிட்டு எப்படி ஜெயிக்கணும்னா, நீ வஞ்சகம் செய்தாலே இவர்களை ஜெயிக்க முடியும், இவங்களை நீ நேரடியாக சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது, வஞ்சனையால் மட்டும்தான் ஜெயிக்க முடியாது, சூழ்ச்சி பண்ணும் அப்படி தான் ஜெயிக்க முடியும் அப்படின்ன உடனே நாராயணன் யோசித்தார். யோசித்து என்ன பண்ணுறார், இப்போ பொதுவாக இந்த ரெண்டு அசுரர்களும் சண்டை போடும்போது துவந்த யுத்தத்தில் ஈடுபடுறாங்க. இப்போ ரெண்டு பேர் வந்து கத்தியால் சண்டை போட்டுக்கிட்டான்னு வச்சுக்கோங்க. ஒன்று அவர்களுடைய உடல் வலிமை பாதி, கத்தியோட வலிமை பாதி. ரெண்டு பேர் அம்பு வில்லு இதை வச்சுட்டு சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய ஸ்ட்ரென்த்து பாதி, அந்த வில்லு இன்னும் நல்ல யார்கிட்ட நல்ல வில்லு இருக்கோ அவங்க அதை வச்சு சண்டை போடுவாங்க, அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ கருவிகளை கொண்டு சண்டை போட்டால் அந்த கருவிகளுடைய பலம் பாதி, அந்த கருவியை பயன்படுத்துகிறவருடைய பலம் பாதி. ஆனால் நேருக்கு நேர் சண்டை போடும்போது தான், அதாவது உடலோடு உடல் மோதி மல்யுத்தம் சண்டை போடும்போது தான் ஒருத்தருடைய நிஜமான வலிமைங்கிறது தெரியும். இப்போ நாராயணன் இந்த ரெண்டு பேரோட மல்யுத்தம் தானே பண்ணுறார். அப்படி மல்யுத்தம் பண்ணும்போது திடீர்னு நாராயணன் என்ன பண்ணுறார், தன்னுடைய நிலையை மாற்றிக்கிறார். எப்படி மாற்றிக்கிறாருன்னா, ஆஹா, என் காதிலிருந்து வந்த பசங்க பாண்டிங்க எவ்வளோ பலசாலிங்களாக இருக்கீங்க, உங்களை உங்கள் பலத்தை பார்த்தா எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு தன்னுடைய
அவ்வளோ நேரம் சண்டை போட்டுருந்தவர் தன்னுடைய டெசிஷனை மாற்றி உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, உங்களுக்கு ஏதாவது வரம் கொடுக்குறேன் அப்படிங்கிற. இப்போ இந்த இடத்துல தான் நம்ம கவனிக்கணும், அந்த அசுரர்கள் திரும்பி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, நீ யாரியா எங்களுக்கு வரம் கொடுக்கறதுக்கு? இதுதான் அந்த மமக்காரம் அகங்காரம் விளையாடுற இடம். நாராயணன் வரம் கொடுக்குறேங்கிறார், அதான் அந்த வஞ்சனையே நாராயணன் பண்ண சூழ்ச்சி அதான், நான் உனக்கு வரம் கொடுக்குறேன்னு சொன்னா மமகாரம் மிகுந்து இருக்கக்கூடிய இந்த ரெண்டு அசுரர்களும் நாராயணனுக்கே வரம் கொடுக்குற மாதிரி திரும்புவாங்க. அப்போ இந்த அசுரர்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க, நீ யாரையும் எங்களுக்கு வரம் கொடுக்கறதுக்கு? இவ்வளோ நேரம் சண்டை போடும்போது தான் நீ உன் காதிலிருந்து நாங்கள் வந்திருந்தாலும் நீ எங்களை விட பலம் கம்மியானவன் தெரியுது. ஏன்னா இவர் பலம் மிகுந்தவர்கள்னு கண்டுபிடிச்ச மாதிரி இவ்வளோ நேரம் போராடுறாரு, இவர் பலம் கம்மியானவராக இருப்பான்னு அவங்க யோசிக்கிறாங்க. யோசிச்சு அந்த மது கைடவர்கள், நாங்கள் உங்களுக்கு வரம் தரோம், நீ ஒன்று எங்களுக்கு வரம் தர வேணாம் அப்படின்னோடனே நாராயணன் அடுத்த வார்த்தையை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? நிஜமாவா அப்படிங்கிறார். இந்த நிஜமாவா அப்படின்னு கேட்டாலே எங்கேயோ பிரச்சனை இருக்குன்னு இருக்கும். யாரோ ஒருத்தர் நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க, நிஜமாவா அப்படின்னா அப்போ நம்ம இன்ன விஷயத்த வாங்குகிறோன்னு அர்த்தம். அப்போ நாராயணர் என்ன பண்ணுறார்? இன்னும் விஷயத்தை வாங்குறார். அவங்க உடனே சொன்னார், உங்களால் எனக்கு வரம் தர முடியுமா அப்படின்னு கேட்டவுடனே மது கேட்ட பிரச்சனை, நாங்கள் என்ன வரம் தர்றது தனியாக, நீ கேட்டனுடைய அந்த வரம் உனக்கு கிடச்சிருப்போ அப்படின்னு அந்த அசுரர்கள் சொன்ன உடனே நாராயணன் கேட்டாராம், நீங்கள் என்னால் கொல்லப்பட வேண்டும் அப்படின்னு வரம் கேட்டான். நீங்கள் என்னால் ஜெயிக்கப்பட வரம் வேண்டும் அப்படின்னு கேட்ட உடனே மதுகேடவர்கள், ஏன்னா அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க நீ கேட்டனுடைய அந்த வரம் கொடுக்கப்பட்டதுன்ட்டாங்க. நாராயணன் இந்த வரத்தை கேட்ட உடனே வேற வழி இல்லை, நம்ம வாயாலேயே நம்ம கெட்டோம். அவங்களுக்கும் அதே பிரச்சனை தான் இருந்திருக்கு, நம்ம வாயாலேயே நம்ம கெட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த அசுரர்கள் அதுக்கப்புறம் அவங்க ஒரு ட்ரிக் ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா சுற்றி பார்க்குறாங்க, எங்கே பார்த்தாலும் தண்ணி தான் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, தண்ணீரில் சாகிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை, தண்ணீர் எங்கே இல்லையோ அங்கே நாங்கள் சாக விரும்புகிறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன அர்த்தம்? சிருஷ்டி நடக்கணும்னு அர்த்தம். அப்போ நீ ஏதாவது ஒன்று பட, வேற ஏதாவது ஒன்றத்தை உருவாக்கு, அங்கே நாங்கள் சாக ரெடி அப்படின்னு சொன்ன உடனே நாராயணர் யோசிச்சாராம், இந்த 7-14 உலகங்களும் அவர் சரீரத்தில் தான் இருக்குது, ஏன்னா அவர் தான் விஷ்ணு. விஷ்ணுன்ற வார்த்தைக்கு அர்த்தமே எங்கும் வியாபித்திருப்பவன் தான். அப்போ எங்கும் வியாபித்திருப்பவன் தான் எல்லாமே. அப்போ நீருக்கு அந்நியமானது யாரு? விஷ்ணுவே நீருக்கு அந்நியமாக தானே இருக்கார். இப்போ அதனால் அந்த ரெண்டு அசுரர்களையும் தூக்கி தன்னோட தொடையில் வச்சு தன்னுடைய எல்லா ஆயுதங்களையும் தெரிச்சுக்கிட்டு சக்கரத்தால் அவர்களுடைய தலையை துண்டித்தார். இப்படியாக நித்ராதேவியினுடைய யோசனையால் மது கைடவர்கள் அழிந்தார்கள் அப்படின்னு இந்த கதை வருது. இந்த கதையில் நம்ம போன வாரம் வரையிலும் அவங்க வந்து ராஜசத்தினுடைய அடையாளம், மமக்காரத்தினுடைய அடையாளம்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இந்த சம்ஹாரம் எதை சொல்கிறது அப்படின்னு கவனிக்க வேண்டியிருக்கு. அதாவது சத்வமயமான மகாவிஷ்ணு ரஜஸ்மயமான அந்த ரெண்டு அசுரர்களோட போட்டி போட்டார், சண்டை போட்டார். சத்துவம் தான் தூண்டிடுது, பிரம்மா தான் இங்கே பாருப்பா இப்போ உனக்கிட்ட தமஸ் ஜாஸ்தியாகிறது எடுத்து சண்டை போடணுப்பா அப்படின்னு சத்துவத்தை தூண்டியது. சத்துவம் எழுந்திருச்சுதா? இல்லை, தமஸ் மூடி கிடந்தது. அப்போது சத்வகுணத்திலிருந்து தமசை முதல்ல பிரிக்கணும், தமசை பிரித்து வெளியில் எடுத்தாச்சு. இப்போது சத்துவம் ரஜோகுணத்தோடு போராடியது. போராட்டம்னாலே என்ன? முயற்சின்னு அர்த்தம். முயற்சினா அதுவும் ரஜஸ் தானே. இப்போ முயற்சியால் ஜெயிக்க முடியுமா? முயற்சியால் ஜெயிக்க முடியாது. முயற்சின்னு ஆரம்பிச்சிட்டாலே சத்வம் ரஜஸாக மாறிடும். இப்போ நாராயணன் ரஜஸ்மயமாக மாறினாருங்கிறதா அவர் கோபத்தால் கண் சிவந்தாருங்கிறது. ஏன்னா சிவப்புங்கிறது ரஜசனுடைய தன்மை. இப்போ நாராயணனுடைய சத்துவம் சலனப்பட்டது. இப்போ ரஜஸ் ரஜஸோட மோதும் போது ஜெயிக்கவே முடியல, 5000 வருஷம் அந்த யுத்தம் நடந்துட்டு இருந்தது. அப்போது தாமசகுணம் அங்கே வந்தது. அதான் மகாமாயா மறுபடியும் நாராயணன் கிட்ட பேசுனது, உன்னால் நேரடியாக அவர்களை ஜெயிக்க முடியாது, சூழ்ச்சி செஞ்சால் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே நாராயணன் என்ன சூழ்ச்சி பண்ணுற? நான் உனக்கு வேணுங்கிறத செய்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ ரஜஸ் என்ன பண்ணுறது? நீ யாரியா எங்களுக்கு செய்கிறதுக்கு? நான் உனக்கு வரம் தரேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சூழ்ச்சி முறையில் தான் அங்கே தமசு ஜெயிக்கப்பட்டது, அதுவும் தண்ணீரின் மீது இல்லாமல். இதெல்லாம் கதையாக கேட்டால் என்னமோ நடந்தா மாதிரி இருக்கும். இது ஒன்றுமே இல்லை, நம்ம வாழ்க்கையில் டெய்லி நடக்கிற ஒரு பிரச்சனை தான். நம்ம வாழ்க்கையில் டெய்லி நாம் சமாளிக்கிற ஒரு பிரச்சனை தான் இந்த கதையே. என்ன அப்படின்னா, பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம்,
நம்மக்கிட்ட வந்து ஒன்று எதுவுமே செய்யாத தாமச குணம் இருக்கும், மத 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 மதன்னு எதுவுமே செய்யாமல் கம்முன்னு இருக்கும். அப்படி இல்லை ஏதாவது வந்து செய்வோம், ஏதானும் பூஜை பண்ணுவோம், இல்லை ஏதோ ஒரு கஷ்டம் இல்லை ஏதோ ஒரு குழப்பம் நமக்கு இருக்குன்னா ஒரு பூஜை பண்ணுவோம் அப்படின்னு ஆரம்பிப்போம். ஒரு பூஜை பண்ணுவோம், இல்லை எங்கேயாவது க்ஷேத்திராடனம் போயிட்டு வருவோம், இல்லை ஏதாவது அன்னதானம் பண்ணுவோம், ஏதாவது இந்த மாதிரி நல்ல காரியம் பண்ணுவோம் அப்படின்னு ஆரம்பிப்போம். அப்படி ஆரம்பித்த உடனே நம்ம என்ன நினச்சப்போம், இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும் போதே நமக்கு என்ன வந்துடும், நம்ம தான் பண்ணிகிட்ருக்கோம், நம்மளாக கொண்டு பண்ணிக்கிட்டுருக்கோம் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் அமக்காரமெல்லாம் வந்துடும். வந்த உடனே என்ன ஆகும், நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ அதை வச்சு மற்றவங்கள படுத்த ஆரம்பிப்போம். நம்ம அகங்காரத்தை வச்சு நம்ம படுத்த ஆரம்பிப்போம். இப்போ கோயிலுக்கு போகிறோம், இல்லை ஏதோ ஒரு பூஜை பண்ணுறோம் அப்படின்னா வீட்டில் இருக்கோம், நான் இன்றைக்கி பூஜை பண்ணுறேன், நீங்கள்லாம் யாருமே குளிக்கிறது இல்லையா, நாலா நேரத்துக்கு எழுந்து குளிச்சுட்டு இருக்கேன், நீங்கள் எதுவுமே ஒழுங்காக பண்ணுறது இப்படின்லாம் நொந்துப்போம் இல்லையா. இதைத்தான் மதுகைடவர்கள் பண்ண. அப்போது நம்ம சத்துவகுணத்தால் தாமச குணத்தை எதிர்த்து ராஜசமாக வேலை செய்கிற விஷயங்கள்லேருந்து எதிர்த்து வரணுங்கிறதுக்காக மேற்கொண்டு நிறைய முயற்சி பண்ணி இதுவும் நடக்காமல் அதுவும் நடக்காமல் குழம்பிடும். அப்போது ராஜசமயமான அசுரர்களை சத்துவமயமான நாராயணன் சமன்படுத்தணும்னா அந்த இடத்துல தாமசாதேவி தேவை. அப்போது தாமசானா என்ன, தாமசானா நிதானம், தாமசம்னா நிதானமாக, தாமஸ் தாமதம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது தமிழிலிருந்து வந்தது. அதாவது நீங்கள் உங்களுடைய சத்துவகுணத்தை வளர்க்கணும் அப்படின்னா அந்த சத்துவகுணத்துக்கு முதல்ல உங்களுடைய தமசும் ரஜஸும் ஒழுங்காக இருக்கணும், அதுக்கப்புறம்தான் சத்துவத்தை வளர்க்க முடியும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நிறைய பேர் வந்து இப்போது வரலட்சுமி விரதம் இல்லை வந்து ஏதானும் பூஜை, இப்போ வந்து கோகுலாஷ்டமி இந்த மாதிரினா என்ன பண்ணுவா, முத நாள் நைட்டு 12-1 மணி வரையிலும் கோலம் போடுறது, அது பண்ணுறது, பொட்டு வைக்கிறது, எல்லாம் செஞ்சு வீட்டை சுத்தம் பண்ணுறது எல்லாம் பண்ணிவிடுவான். எல்லாம் பண்ணிவிட்டு மறுநாள் காலத்தால் 4 மணிக்கெல்லாம் வேக வேகமாக எழுந்து பக்ஷணம் பண்ணுறது, அது பண்ணுறது எல்லாம் பண்ணிவிட்டு 6 மணிக்கு பூஜைன்னு உட்காந்து ஓம் பிரகிருத்தியை நமகான்னு ஆரம்பிக்கும் போது தான் ஒரு கொட்டாய் வரும். ஓம் விக்ருத்தியை நமங்கும் போது லைட்டாக தன் கண்ணு சுத்தும், அப்படி சர்வபூத ஹிதப்பிரதயங்கும் போது அப்படி லைட்டாக சாஞ்சிருவோம். இப்போ என்ன நடக்கிறது, நம்ம சத்துவமான குணங்கள் வரணுங்கிறதுக்காக ஒரு பூஜையை பண்ண ஆரம்பிக்கிறோம், நம்ம அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஓட்டம் குறையணுங்கிறதுக்காக ஒரு பூஜை ஆரம்பிக்கிறோம், அதாவது ரஜஸ் குறையணுங்கிறதுக்காக ஒரு பூஜை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறோம். ஆனால் நம்ம சத்துவம் அந்த சத்துவ சத்காரியத்தை செய்கிறதுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகளாலேயே அது எகைன் டயர்டாயிடும். ஸோ இந்த கதை தான் இந்த கதை. அப்போ அதை எப்படி ஜெயிக்க வேண்டியிருக்கு, நீங்கள் எந்த அளவுக்கு தூங்கணுமோ அந்த அளவுக்கு தூங்கி இருந்தால் தான் நீங்கள் செய்கிற பூஜையும் ஒழுங்காக நடக்கும். நீங்கள் இது இதெல்லாம் விட்டுட்டு நான் கஷ்டப்பட்டு தான் செய்வேன், கஷ்டப்பட்டு தான் செய்யணும், கஷ்டப்பட்டு தான் செய்யணும்னு செய்யும்போது நீங்கள் செய்கிற எந்த வேலையும் சீராக இருக்காது. உங்களால் தாமசத்தை ஜெயிக்க முடியுமா, முடியாது. உங்களால் ராஜசத்தை ஜெயிக்க முடியுமா, முடியாது. இது எதுவுமே முடியாத போது உங்களால் சத்துவ நிலையும் அடைய முடியாது. அதனால் வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் இந்த 3 குணங்கள் சத்துவம் ரஜஸ் தமஸ் இது 3 சரியான அளவில் மெயின்டைன் பண்ணாதான் நாம் சிருஷ்டிங்கிற ஒன்றை செய்ய முடியும். அதாவது நம்மக்கிட்டேருந்து ஏதாவது ஒன்று உருப்படியாக வெளிப்படும், அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். முத நாள் நைட்டு ஒழுங்காக தூங்காமல் மறுநாள் காலைல முறுக்கு சுட முடியுமோ, அனலில் நின்றுண்டு முடியாது. முத நாள் நைட்டு ஒழுங்காக தூங்காமல் இல்லை முத நாள் ஃபுல்லாக ஓயாமல் வேலை பார்த்துட்டு மறுநாள் காலத்தால் உட்காந்து சஹஸ்ரநாமம் சொல்ல முடியுமோ, முடியாது. ஸோ சத்துவ காரியமும் செய்ய முடியாது, ரஜோ காரியமும் செய்ய முடியாது. சத்துவம் ரஜஸ் தமஸ் 3 சரியான நிலையில் இருந்தால் தான் நம்ம செய்கிற காரியங்கள் சீராக இருக்கும், அதிலிருந்து வரக்கூடிய பலன்கள் ஒழுங்காக வெளிப்படும். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிட்டோன்னா இந்த சத்துவ ரஜஸ் தமஸ் பற்றியெல்லாம் கவலையே படுறதில்லை, எல்லாத்தையும் போட்டு குழப்பி எதையுமே உருப்படியாக செய்கிறது. ஒன்றுமே வேண்டாம், கார்த்தால் எதுவுமே சாப்பிடாமல் குளப்பட்னியாக இருந்து ஒரு கோவிலுக்கு போய் அந்த கோவில் பிரகாரத்தை 48 தடவை இல்லைனா 64 தடவை சுற்றிட்டு அங்கே போய் பார்த்தா அம்பாள் தெரிவாளா கண்ணை இருட்டிட்டு வந்து தாமசாதேவியாக வேணா தெரிவா. ஸோ இவ்வளோதான் விஷயம், அதிகமான முயற்சியும் தப்பு, அதிகமான தூக்கமும் தப்பு. இதை 2 3 பேலன்ஸ் பண்ணாதான்
நாம ரஜசை ஜெயிக்க முடியும், நாம தமசை ஜெயிக்க முடியும், ரஜசை ஜெயிக்க முடியும், சத்துவத்தை வளர்க்க முடியும் அப்படிங்கிறத தான் இந்த கதை சொல்கிறது. அதனால் நாராயணர் வந்தார், இதை கொண்டார், அப்படி பண்ணார், இப்படி பண்ணார்லாம் இல்லை. நாம் நம்ம வாழ்க்கையில் ப்ரொடக்டிவாக இருக்கணும். சிருஷ்டிங்கிறது ப்ரொடக்ஷன் தானே. அந்த ப்ரொடக்ஷன் ஒழுங்காக இருக்கணும், ப்ரொடக்டிவாக இருக்கணும்னா நம்மளுடைய சத்வம் ரஜஸ் தமஸ் மூணும் பேலன்ஸ்டாக இருக்கணும். ரஜஸ் உயரும் போது சத்வமும் தமசும் சேர்ந்து அதை அடக்கணும். ரஜஸ் உயரும் போது சத்வமும் தமசும் சேர்ந்து அதை அடக்கணும். இது மூணும் பேலன்ஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் சத்வத்தை மேற்கொண்டு வளர்க்க முயற்சி செய்யணும். சத்வத்தை வளர்க்குறத பற்றிலாம் பின்னாடி வரும், சரஸ்வதி தேவியினுடைய சரித்திரங்கள் வரும்போது பார்ப்போம். இப்போதைக்கு இந்த கதை தாமசகுணம் ராஜசகுணத்தையும், தாமசகுணமும் சத்வகுணமும் ராஜசகுணத்தை எப்படி ஜெயித்தது அப்படிங்கிற கதை, மமகாரத்தை எப்படி ஜெயித்ததுங்கிற கதை. சரி, அடுத்து நம்ம போகக்கூடிய சரித்திரம் மகிஷாசுரவதம். இந்த ஹோல் தேவி மகாத்மியத்தினுடைய உயிர் போன்ற கதை இந்த கதை தான், இந்த கதை தான், இந்த கதை தான். நம்ம பொதுவாக தெரியும் மகிஷாசுர மர்த்தினி துர்கா அப்படின்னு சொல்கிற இந்த தேவதையினுடைய, அந்த துர்காம்பிகையினுடைய ஜனனம் நடந்த கதை. இவளை தான் நம்ம துர்கை துர்கைன்னு சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி வந்த தேவதை மகாகாளி, அவள் தாமசா தேவி, நித்ரா தேவி, இவள் தான் துர்கை. சரி, இந்த கதை எப்போ நடந்தது அப்படின்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த அம்பாளுடைய தியான ஸ்லோகத்தை பார்ப்போம். இந்த கதை, இது வந்து ரெண்டாவது அத்தியாயம் மகிஷாசுர வதம். இந்த மகிஷாசுர வதத்தினுடைய தியான ஸ்லோகத்துக்கு தேவதை யாருன்னா மகாலட்சுமி. மகாலட்சுமி என்ன குணத்தின் வடிவம்? ராஜசகுணத்தின் வடிவம். அப்படி ராஜசகுணத்தின் வடிவமான மகாலட்சுமி, இதனுடைய பீஜம், இதனுடைய சக்தி யாரு? சாகம்பரிங்கிற தேவதை. சாகம்பரி, சாகம்பரின்னா என்னன்னு தெரியுமா? எவள் ஒருத்தி காய்கறிகளை உற்பத்தி செய்கிறாளோ அவள் சாகம்பரி. இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை தாவரங்களுக்கும் அதிதேவதை சாகம்பரி. அதாவது இந்த பூமியில் வளரக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் அவளே அதிதேவதை. மகாலட்சுமி தானே அன்னலக்ஷ்மி தானிய லக்ஷ்மின்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அதனால் அவள் சாகம்பரி தேவதை. இதனுடைய பீஜம் துர்கா, துர்காங்கிற பேர் தான் இதனுடைய பீஜமே. அடுத்தது இதனுடைய தத்துவம் வாயு தத்துவம். இது ஏன் வாயு தத்துவங்கிறத நான் கொஞ்சம் நேரம் கழித்து சொல்கிறேன். இதனுடைய இதனுடைய ஸ்வரூபம் யஜுர்வேத ஸ்வரூபம். யஜுர்வேதத்தின் மயமாக இந்த தேவி இருக்கிறாள். சரி, இந்த தேவி என்னெல்லாம் வச்சுருக்கா அப்படின்னா, இவளுக்கும் 10 கரங்கள், இவளுக்கும் 10 கை இருக்குது. ஆனால் நம்ம இப்படி ஒரு மகாலட்சுமியை பார்த்துருக்கவே மாட்டோம். இப்படி ஒரு உருவத்தை நம்ம தியானித்தாலே அது துர்க மாதிரி தான் நமக்கு தெரியும். அதனால் இது நம்ம பார்க்குற ரெண்டு தாமரப்பூ வச்சுருக்கிற மகாலட்சுமி இல்லை. இவள் கையில் என்ன இருக்குது? அக்ஷமாலை இருக்குது. அக்ஷமாலை வச்சுட்ருக்கா. பரசுங்கிற ஆயுதம் வச்சுருக்கா, ஒரு சின்ன கோடாரி பரசுங்கிறது. அடுத்து கதாயுதம் வச்சுருக்கா. அடுத்தது பாணம், அம்பு வச்சுருக்கா. அடுத்தது குலிசம் அப்படின்னு ஒரு ஆயுதம் வச்சுருக்கா. அடுத்தது தாமரை பூ வச்சுருக்கா. வில் வச்சுருக்கா. குண்டி கை அப்படின்னு ஒரு ஆயுதம் வச்சுருக்கா. தண்டம் அப்படின்னு ஒரு பெரிய தண்டாயுதத்தை வச்சுருக்கா. சக்தி அதாவது வஜ்ராயுதத்தை வச்சுருக்கா. வாள் அப்படிங்கிற இது வச்சுருக்கா. சர்மம்னு ஒரு ஆயுதம் வச்சுருக்கா. சங்கு வச்சுருக்கா. கையில் மணி வச்சுருக்கா. மது பாத்திரம் வச்சுருக்கா. நம்ம பொதுவாக துர்கை சன்னதியெல்லாம் அம்பாள் வந்து ஒரு மது பாத்திரம் வச்சுருப்போம், ஒரு பாத்திரம் வச்சுருப்பா. அது நம்ம குங்கும பாத்திரம்னு நினச்சிட்டு இருப்போம். மாரியம்மன் கோவிலெலாம் போனீங்கன்னா அதில் குங்குமம் கொட்டி வச்சுருப்போம். அது மது பாத்திரம். மதுனா இந்த இடத்துல தேன் இல்லை, இது மத்தியபானம் ஆல்கஹால். அந்த பாத்திரம் வச்சுருக்கா. ஆமாம். ஸோ இந்த மது பாத்திரம் வச்சுருக்கா. சூளம் வச்சுருக்கா. பாஷம் வச்சுருக்கா. சக்கரம். இது போக இன்னும் நிறைய ஆயுதங்கள் வச்சுருக்கா. இப்படி அத்தனை ஆயுதங்களையும் கையில் வச்சுக்கிட்டு தாமரைப்பூவில் உட்காந்துருக்கா. இவள் தாமரைப்பூவில் உட்காந்துருக்கா. இவளுடைய முகம் மிகவும் ஒளி படைத்ததாக இருக்கிறது, பிரசன்ன முகமாக இருக்குது. மகிஷாசுரனை வதம் செஞ்ச இந்த தேவியை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாயத்துக்குள்ளே மார்க்கண்டேய மகர்ஷி நுழைகிறார். சரி, இந்த மகிஷாசுரன் அப்படிங்கிற அசுரன் இந்த கதை எப்போ நடந்தது? இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த கதை வந்து சிருஷ்டிக்கும் முன்னாடி, மன்வந்தரங்கள்லாம் தோன்றுறதுக்கும் முன்னாடின்னு பார்த்தோம்.
அதுக்கு முன்னாடி நடந்த சுரதனுடைய கதை சுவாரோஜிஷ மன்மந்திரத்துல நடந்தது. இந்த சுரதன் தான் பிற்பாடு சாவர்ணின்னு ஒரு மனுவாக அடுத்த மனுவாக ஆக போறாருன்னு பார்த்தோம். இந்த கதை எப்ப நடக்கிறதுனா எப்போ நடக்கிறதுங்கிறது தெளிவான குறிப்பு இல்லை. ஆனால் இதுல சில விஷயங்களை வச்சுட்டு எடுத்துக்கலாம். எதை வச்சுட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த கதை இந்த மன்மந்திரத்தில் நடக்கிறது. இந்த மன்மந்திரம் என்ன என்ன மன்மந்திரம் என் பேக் எடுத்துக்கலாம். வைவஸ்வத மன்மந்திரம். இந்த வைவஸ்வதன்கிற மனுவினுடைய காலத்துல தான் இந்த கதை நடந்திருக்கு. ஏன் வைவஸ்வத மன்மந்திரத்துல நடந்ததுன்னு சொல்லலாம் அப்படின்னா, வைவஸ்வத ஒவ்வொரு மன்மந்திரத்துக்கும் பிரம்ம ரிஷிகள் சப்த ரிஷிகள் மாறுவாங்கன்னு சொன்னேன். இந்திர பதவி மாறும்னு சொன்னேன். இப்ப இருக்கக்கூடிய இந்திரனுடைய பெயர் என்ன? இப்ப யார் இந்திரனாக இருக்கா? அடுத்த இந்திரன் மகாபலி. இப்ப இருக்கக்கூடிய இந்திரனுடைய பேர் புரந்தரன். இந்த புரந்தரன் இந்திரனாக இருக்கும் காலத்தில் இந்த கதை நடக்குது. அதனால இந்த மன்மந்திரம்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்லை, இதுக்கு முந்தைய மன்மந்திரங்களை புரந்தரன் ஒரு இந்திரன் இருக்கானா, இல்லை இந்த கல்பத்துக்கு முன்னாடி உள்ள கல்பத்துல இருந்தானாங்கிறது நமக்கு தெரியலை. அதாவது இந்த பிரம்ம சிருஷ்டிக்கு முன்னாடி இருந்திருக்கலாம். ஆனா புரந்தரன்கிற ஒரு குறிப்பை வச்சுட்டு இது இந்த மன்மந்திரத்துல நடந்தது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியும். சரி, இதை எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா, இந்திரலோகம் அசுரராஜ்யம் இதெல்லாம் சிருஷ்டி பண்ணி திக்பாலகர்கள் மற்ற தேவதைகள், ஏன்னா நம்ம முன்னாடி மதுக்கையிட பவதத்துல பார்க்கும்போது நாராயணன் பிரம்மா நித்ராதேவி இவங்க மூணு பேரை தவிர வேற யாருமே இல்லை. அங்க கேரக்டரே மொத்தம் நாலு தான், மதுக்கையிடவர்கள் அதுக்கப்புறம் வந்தாங்க. ஸோ மொத்தமா அஞ்சு பேர் தான் அந்த கதையில மொத்தமாவே. அப்படி வச்சு இந்த கதையில மொத்தமா இருந்ததே அஞ்சு பேர் தான். ஆனா இந்த கதையில தேவலோகம் வந்துருச்சு, அங்க தேவர்கள் வந்துட்டாங்க, அசுரலோகம் வந்துருச்சு, அசுர சைன்யம் வந்துருச்சு, இது எல்லாம் இருக்குங்கும் போதே சிருஷ்டி நடந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ சிருஷ்டி தொடங்கின சிருஷ்டி நடந்ததுக்கு அப்புறம் புரந்தரன் இந்திரனாக இருக்கும் காலத்திலே மகிஷாசுரன் என்ற அசுரன் ஆட்சி செய்து வந்தான். நான் இதுல தத்துவங்களை விட்டுட்டு நேரம் முதல்ல கதையை சொல்லிடுறேன், ஏன்னா இது ஒரு ரசமான கதை. அதுக்கப்புறம் இதுல என்ன தத்துவம் இருக்குன்னு சொல்றேன். சோ மகிஷாசு இந்த கதைக்கு கண்டினியூஷனா கிடையாது, இது ரெண்டாவது கதை. முன்னாடி வந்து ஒரு முனிவர் வந்து அதே ரிஷி தான் இந்த கதையும் சொல்றாரு. அதே ரிஷி தான் இந்த கதையும் சொல்றாரு. ஆனா அது மது கைடபவதம். அதே ரிஷி திரும்ப இந்த கதையை கண்டினியூ பண்றாரு. அந்த கதை ஒரு சின்ன குறிப்பு மட்டும் சொல்றேன். அந்த கதை மமகாரம் அழிந்த கதை, இந்த கதை அகங்காரம் அழிந்த கதை. அது என்னுடையதுங்கிறது, இது நான்கிறது, நான் எனது என்ற வினை அகற்றி அப்படின்னு திருப்புகழ வரும். அந்த மாதிரி நீர் நுமது என்றுவை வேர் முதல் மாய்த்துன்னு ஆழ்வார்கள் பாசுரத்துல வரும். அந்த நீர் நுமது நான் எனது, நான் பார்க்க வரேன், நான் பார்க்க வரேன். சோ இந்த கதை எப்படி வருதுன்னா, இந்த மகிஷாசுரன் ஒரு அசுரன் ஆட்சி செஞ்சு வந்தான். இந்த மகிஷாசுரன் எங்க ஆட்சி செஞ்சான்? தெரியலையா? சரி, மகிஷனூர், மகிஷனூர்னு ஒரு ஊர் இருக்கு, மகிஷனூர். அந்த மகிஷனூர் தான் இன்னைக்கு மைசூர்னு ஆயிடுச்சு. அங்க போனீங்கன்னா இந்த மகிஷாசுரனுடைய சிலை இருக்கும், சாமுண்டீஸ்வரி. இந்த சண்டிகா தேவி தான் சாமுண்டீஸ்வரி, அவ தான் அங்க வதம் பண்ணான்னு வருது. ஸோ இந்த மகிஷாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான், மைசூர்ல இருந்தான், மைசூர்ல இருந்து ஆட்சி செஞ்சாங்கிறது நம்ம வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. அதுல வந்து இந்த புரந்தரன் தேவர்களின் அதிபதியாக இந்திரனாக தேவலோகத்துல ஆட்சி செஞ்சு வரான், மகிஷாசுரன் அசுரலோகத்துல ஆட்சி செஞ்சு வரான். இப்ப மைசூர்லாம் அசுர பகுதியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கக்கூடாது. இப்ப என்ன நடக்கிறதுனா, இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில மிகப்பெரிய யுத்தம் உண்டு. பொதுவாகவே அசுரர்களுக்கு எப்படின்னா, இந்திர பதவி அவங்களுக்கு வேணும். இந்திர பதவியை தர்ம வழியாக அடைய முடியும், 100 அஸ்வமேத யாகங்கள் பண்ணா ஒரு இந்திர பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. மகாபாரதத்திலே கூட எடுத்துட்டீங்கன்னா நகுஷன் ஒரு ராஜாவினுடைய கதை வரும். அந்த நகுஷனுடைய கதையில அவன் வந்து 100 அஸ்வமேத யாகங்கள் பண்ணி இந்திர பதவியை அடைந்தான், அடைய சென்றான்னு ஒரு கதை வரும். ஆனா இந்த தேவர்களை அசுரர்களை பொறுத்தவரையில என்ன ஒரு விஷயம்னா, பலவந்தமா அதை அடைய முற்படுவான், அவ்வளவுதான். ரெண்டு பேரும் எய்ம் பண்றது ஒரே விஷயம்தான், ஒன்னு நல்ல விதமாக அடையலாம், இன்னொன்னு தப்பு பண்ணி அடையலாம், அவ்வளவுதான்.
நல்ல வழியாக அடைய முற்படுபவர்கள் நல்லவர்கள், தீய வழியாக அடைய முற்படுபவர்கள் தீயவர்கள். அவ்வளோதான் மொத்தபடி எண்ட் ரிசல்ட் ரெண்டு பேருக்கும் ஒன்று தான். பணமே இருக்குது, நல்ல வழியாகவும் சம்பாதிக்கலாம், திருநீயும் சம்பாதிக்கலாம். ஆனால் எண்ட் ரிசல்ட்டு பணம் தான். நம்ம என்ன முறையை கை கொள்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்முடைய எண்ணங்கள். நம்ம நல்ல வழியை தேர்ந்தெடுத்தோம்னா நம்மக்கிட்ட சத்துவம் மிகும், தீய வழியை தேர்ந்தெடுத்தோம்னா ரஜஸ் தமஸ் மிகும். இவ்வளோதான் வித்தியாசம். நம்ம என்ன நோக்கத்துக்காக செய்கிறோம், வாட் இஸ் அவர் இன்டென்ஷன் பிஹைண்ட் இட் மேட்டர்ஸ். என்ன எந்த நோக்கத்துக்காக செய்கிறோம், அதை எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ எப்பயுமே இதை ரெண்டுத்தையும் சரியாக வச்சுக்கணுங்கிறத இந்த கதையிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கதை எப்படி நடந்தது அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் மிகப்பெரிய யுத்தம் நடந்தது. அந்த யுத்தங்கள் 100 ஆண்டுகள் நீடித்தன. ஸோ இதுலேயும் ஒரு சின்ன குறிப்பு என்னென்னா, போன கதையில் எத்தனை வருஷம் யுத்தம் நடந்தது, 5000 வருஷம். இந்த கதையில் 100 வருஷம். ஏன் இந்த வித்தியாசம்? அது நாராயணனுடைய வருஷங்கள் கணக்கில், இது தேவர்கள் அளவுக்கு காலம் இறங்கிடுச்சு. நம்முடைய 1 வருஷம் தேவர்களுக்கு ஒரு பகல் ஒரு இரவுன்னு பார்த்தோமா, அப்போ தேவர்களுக்கு நம்மளை விட கணக்கு கொஞ்சம் கூட. பிரம்மாவுக்கு எங்கேயோ இருக்கு கணக்கு, தேவேந்திரனை விட மனுக்களுக்கு டைம் கூட, மனுவை விட பிரம்மாவுக்கு டைம் கூட அப்படிங்கிறத நம்ம அன்னைக்கு போன வாரம் காலப்பகுப்பில் பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது இது தேவர்களுடைய கணக்கிலே 100 வருடங்கள், அது நாராயணனுடைய கணக்கிலே 5000 வருஷங்கள். அப்போ ஒன்றுமே கிடையாது. இப்போ இந்த யுத்தமும் எவ்வளோ காலம் நடந்தது, கொஞ்ச காலம் தான் நடந்திருக்கு, அப்படிதான் எடுத்துக்கணும். ஸோ இந்த யுத்தம் நடக்கும்போது கடைசியாக என்ன நடக்கிறதுனா, ஆஸ் யூஷுவல் தேவர்கள் தோற்று போயிடலாம். ஏன் தேவர்கள் தோற்று போகிறாங்க? அதெல்லாம் எதுவுமே இல்லை. ரெண்டு பேருமே ஒருவன் மமக்காரம், எப்பா எனக்கு வேணும்ப்பா இந்திர பதவி, ஏன் இந்திர பதவியை இவன் பறிக்கிறான்ப்பா அப்படின்னு இந்திரனுக்கு ஒரு சின்ன சலனம் ஏற்படுது, மமக்காரம் ஏற்படுது. அவன் நான் தான் பலசாலி, நான் இதை போய் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு போகும்போது அகங்காரமும் மமக்காரமும் மோதிக்குது. மோதிக்கும்போது அகங்காரத்தை விட மமக்காரம் வலிமை குறைந்தது, அதனால் ஜெயிச்சிடறான். இப்போ நம்மளே இருக்கோம், இது ஏன் சேர்னு நம்ம ஏன் சீட்டுன்னு ஒரு சீட்டை இடம் பிடிச்சி வச்சுருப்போம். அங்கேருந்து ஒரு பலசாலி வரான்னு வச்சுக்கோங்க, வந்து கொஞ்சம் நவுத்துங்க அப்படிங்கிறான், ஏதோ துண்டு ஏதோ போட்டு வச்சுருக்கோம், இதை எடுப்பா அப்படிங்கிறான். இல்லைங்க நான் சீட்டு போட்டு வச்சுருங்க, இது ஏன் சீட்டுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆ என்ன உன் சீட்டா அப்படின்னு அவர் கொஞ்சம் அதட்டி கேட்டான்னா நம்ம அதை எடுத்துருவோம், கரெக்டு தானே? ஏன்னா நம்ம மமக்காரம் தான், அது ஏன் சீட்டுங்கிறது மமக்காரம், நான் பலசாலின்னு அவன் சொல்லும்போது நம்ம மமக்காரத்தை விட்டு கொடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி தேவர்கள் இதில் தோற்றார்கள். சரி, தேவர்கள் தோத்தோடனே என்ன பண்ணுவாங்க? பிரம்மா தோத்தோடனே என்ன பண்ணார்? நேராக நாராயணன்ட்ட போனார். இப்போ தேவர்கள் தோத்துட்டாங்க, அடுத்து என்ன பண்ணணும்? யார்கிட்டையாவது போகணும், அவ்வளோதான், போய் புலம்பணும் குறைஞ்சபட்சம். அதனால் என்ன பண்ணுறாங்க, மும்மூர்த்திகள்கிட்ட போகிறாங்க. வேறு மும்மூர்த்திகள் பிரம்மா விஷ்ணு சிவன் பரமசிவன், 3 பேரும் உட்கார்ந்துருக்காங்க. 3 பேரும் எங்கே இருந்தார்களோ அங்கே சென்று சந்தித்தார்கள்னு இருக்கு. அவங்க 3 பேரும் எங்கே இருந்தாங்கன்னு சொல்லலை, இவர் வைகுண்டத்தில் தனித்தனியாலாம் போய் பார்க்கல, இங்கே 3 பேரும் ஒன்றா இருந்த இடத்தில் போய் சந்தித்தார்கள் அப்படின்னு வருது. 3 பேரும் சந்தித்த உடனே நடந்ததை நடந்தவாறு சொன்னார்கள். மகிஷாசுரன் வந்தான், இப்படி எங்கள் எல்லாரையும் தொல்லப்படுத்தினான், எல்லா இந்திர பதவியிலிருந்து எல்லா பதவியும் தனக்காகவே எடுத்துக்கிட்டான், எடுத்துக்கிட்டு அஷ்டதிக் பாலகர்களுடைய வேலை, சூரிய சந்திரர்களுடைய வேலையெல்லாம் அவனே பார்த்துக்கிறான், எங்களை எல்லாம் அதிகாரத்திலேருந்து அடித்து துரத்திட்டான் அப்படின்னு உள்ளதை உள்ளபடி சொன்னாங்க. சொன்ன உடனே என்னாச்சு, இந்த 3 பேரும் கோபப்பட்டார்கள், 3 பேரும் புருவத்தை நெரித்தார்கள், கோபப்பட்டார்கள். அந்த கோபத்திலிருந்து ஒரு ஒளிப்பிழம்பு உருவானது, இந்த 3 ஒளிப்பிழம்பும் போய் ஒன்றா சேர்ந்துச்சு. இதெல்லாம் ஒன்றா சேரும்போதே தேவர்களுடைய உடம்பிலிருந்தும் ஒளிப்பிழம்புகள் வெளிப்பட்டு ஒன்றா சேர்ந்துச்சு. எல்லார் உடம்புலேருந்தும் அவங்கவுங்களுடைய ஆத்ம ஜோதிஷ் ஆத்ம ஒளி ஒன்றா போய் ஒரு இடத்துல கலந்தது. அந்த கலந்த ஒளி பிரபஞ்சம் முழுக்க வியாபிச்சிச்சு. அந்த ஒளி ரொம்ப சிவப்பாக இருந்தது, சிந்தூர அருண விக்கிரகம், அப்படியே சக்க சவேல்னு உதிக்கின்ற செங்கதிர், உதிக்கிற சூரியன் மாதிரி பிரகாசமாக இருந்தது அந்த ஒளி. அப்படிப்பட்ட அந்த ஒளியே துர்கையானாள்.
ஏன் சிவப்பா இருந்தது அந்த ஒளி? துர்கா ராஜசத்தின் வடிவம், மகாகாளி தாமசத்தின் வடிவம், துர்கை ராஜசத்தின் வடிவம். ஏன்னா அவ எல்லாருடைய ஒளியிலிருந்தும் பிறந்தா. ஒளி எல்லாம் சேரும் போது என்ன ஆகும்? சிகப்பமா இந்த மாதிரி சிகப்பு ஒளியாக அவ இருந்தா. அப்படிப்பட்ட இவங்க எல்லாரும் அவங்கவுங்களுடைய ஒளி எல்லாம் ஒன்றா சேர்ந்த உடனே அந்த ஒளி பிழம்புக்கு எந்த உருவம் இருந்தது? எந்த உருவமும் இல்லை. எப்படி நித்ராதேவி நாராயணன்லிருந்து எழுந்திருக்கும் போது அவளுக்கு உருவம் இல்லையோ, அதே மாதிரி இந்த துர்கைக்கும் உருவம் இல்லை. அந்த உருவம் கொடுக்கப்பட்டது. எப்படி கொடுக்கப்பட்டது? சந்திரனுடைய ஒளியிலிருந்து அவளுடைய இரண்டு மார்புகளும் தோன்றின. அவளுடைய இடை இந்திரனுடைய ஒளியால் தோன்றியது. இப்படி ஒவ்வொருத்தரோட ஒளியும் போய் ஒவ்வொரு உருப்பாக மாறுது. அப்போது நம்ம மகாவிஷ்ணுவனுடைய ஒளியிலிருந்து அவளுடைய முகத்தினுடைய ஒளி பிறந்தது. சம்புவிடமிருந்து அவளுடைய முகம் தோன்றியது. யமனிடமிருந்து அவளுடைய கேசம் தோன்றியது. விஷ்ணுவினுடைய ஒளியால் அவளுடைய புஜங்கள் தோன்றின. வருணனுடைய ஒளியால் அவளுடைய தொடையும் முழங்கால்களும் தோன்றின. பூமியினுடைய ஒளியால் அவளுடைய பிருஷ்டபாகம் தோன்றியது. பிரம்மாவின் ஒளியால் இரண்டு பாதங்களும், சூரிய ஒளியால் அவள் கால் விரல்களும், வசுக்களின் ஒளியால் கைவிரல்களும், குபேரனின் ஒளியால் மூக்கும் தோன்றின. இப்போ இவங்க ஒவ்வொரு தேவர்களுடைய ஒளியாக போய் போய் சேர்ந்து 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 ஒரு உருவம் உருவாகுது. இது என்ன காட்டுறது அப்படின்னா, இந்த மொத்த விஷயமும் நடந்தது இல்லையா, இந்த நாள் தான் துர்காஷ்டமி அப்படின்னு சொல்கிற நாள். இது என்னைக்கு நடந்தது? ஒவ்வொரு ஸ்ரவண மாதத்துக்கும் அந்த புரட்டாசி மாதத்தில் சுக்லபக்ஷத்தில் வரக்கூடிய எட்டாவது திதி அஷ்டமி அன்னைக்கே இந்த ஜோதிஷுகள் கலந்தன. இந்த ஜோதிஷுகள் கலந்தபோது துர்கை பிரசன்னமானாள். துர்கை பிறந்தாள்னு சொல்ல முடியாது, அவள் தோன்றினாள். வெளிப்பட்டது, மறைஞ்சிருந்தது தோன்றுச்சு. ஒளியால் மறைக்கப்பட்டது, ஒளி மேலே உருவம் உருவாயிடுச்சு. இப்படி ஒவ்வொரு தேவதைகளாக அவர்களுடைய ஒளியை கொடுத்து இந்த துர்கையானவள் உருவானாள். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இதெல்லாம் முடிஞ்சு இப்படி ஒரு மகா தேஜஸோட ஒரு பெண் உருவான உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நம்ம எல்லாரோட சக்தியும் ஒன்றா சேர்ந்துருச்சு அப்படின்னு. நீங்கள் லலிதா சாஸ்திரநாமம் பார்த்தீங்கனாலும் அதில் ஸ்டார்டிங்லேயே வரும், சிதக்னி குண்ட சம்பூதா தேவகாரிய சமுத்தியதான்னு ஒரு பேர் வரும். அது என்ன சிதக்னி குண்டம் அப்படின்னா, இந்த மாதிரி அசுரர்கள், அதாவது மும்மூர்த்திகளால் கூட சமாளிக்க முடியாத அசுரர்கள் வரும்போது அவர்களை அழிப்பதற்காக அம்பாள் தோன்றுவா. எப்படி தோன்றுவா? எல்லா தேவதைகளுடைய சக்தியும் ஒன்றா சேரும்போது அது பராசக்தியாக மாறிடும். எல்லா தேவதைகளுடைய சக்தியும் ஒன்றா சேரும்போது அது பராசக்தியாக மாறிடும். இப்படி பராசக்தியாக மாறும்போது இந்த எல்லா தேவதைகளுடைய ஆத்மாவும் வெளியில் போயிடுச்சுன்னா அந்த பாக்கி இருக்கிறதுலாம் என்ன? இப்போ நமக்கு ஆத்மா வெளியில் போயிடுச்சுன்னா இது என்ன? சரீரம், சிதை. அதுதானே சிதைன்னு சொல்கிறோம். இந்த சிதை என்ன பண்ணுவோம்? போய் எரிச்சிருவோம். அதுதான் சித அக்னி குண்டம். இந்த சித அக்னி குண்டத்திலிருந்து இருக்கக்கூடிய எல்லா ஜோதிஷும் ஒன்றா சேர்ந்தவுடனே அவள் என்ன பண்ணுவா? தேவ காரியம் பண்ணுவான். அந்த தேவர்களுக்கான விஷயங்களை அவள் செய்வான். அதான் சிதக்னி குண்ட சம்பூதா தேவகாரிய சமுத்தியதான்னு ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் இருக்கிறதுக்கு காரணம். ஸோ அந்த மாதிரி அவங்க எல்லாருடைய ஆத்ம ஜோதிஷும் ஒன்றா கலந்தது. அதிலிருந்து பராசக்தி துர்கையாக வெளிப்பட்டாள். இந்த துர்கை ரஜஸ்மயமாக சக்கச்சவேல்னு இருந்தான். ஒவ்வொரு தேவர்களுடைய ஒளியும் ஒன்றா சேரும்போது துர்கை வந்ததுனால துர்கைங்கிற அந்த ஒரு சக்தியை வழிபட்டால் எல்லா தேவதைகளையும் வழிபட்டதுக்கு சமம். ஏன்னா மூக்கு ஒருத்தர், கண் ஒருத்தர், காது ஒருத்தர், இப்படி எல்லாமே சேர்ந்து தான் அந்த துர்கைங்கிறவ உருவாயிருக்கான். அடுத்தது இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஆயுதத்திலிருந்து ஒரு சக்தியை அவள்கிட்ட கொடுத்தாங்க. அவளுக்கு நிறைய ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டது. என்னென்ன ஆயுதங்கள் கொடுத்தது? பினாகபாணியான பரமசிவன் தனது சூலத்திலின்று ஒரு சூலத்தை படைத்து கொடுத்தார். சிவபெருமானுடைய சூலத்திலிருந்து ஒரு சூலம் உருவாகி அவள்கிட்ட போய் சேர்ந்துச்சு. விஷ்ணுவினுடைய சக்ராயுதம் போய் சேர்ந்துச்சு. வருணனுடையிலிருந்து சங்கு போய் சேர்ந்தது. அக்னியிடமிருந்து சக்தி ஆயுதம் போய் சேர்ந்தது. வாயு பகவான் அவனுடைய வில்லையும் பாணங்கள் நிறைந்த இரண்டு அம்பரா துணியையும் கொடுத்தான். மழை எப்படி பெய்யுறது? அம்பு பெய்கிற மாதிரி, அம்பு விழற மாதிரி தானே பெய்யுறது. அதனால் வருணனுடைய பிரதான ஆயுதம் வில் அம்பு. அதனால தான் ஆண்டாள் பாடும்போது கூட
ஆழி மழைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகர்ந்து கூட ஆர்த்தேரின்னு சொல்லி பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வளம்புரி போல் நின்றதென்று தாழாதே சாரங்கமுதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோ ரெம்பாவாயின்னு பாடியிருப்பாள். மழையை வந்து வில் அம்போட கனெக்ட் பண்ணுறது உண்டு. அடுத்தது இந்திரனிடமிருந்து குளிசம்னு ஒரு ஆயுதம் போய் சேர்ந்தது, வஜ்ராயுதம் போய் சேர்ந்தது. தன்னுடைய யானை ஐராவதம் இருக்கு இல்லையா, அந்த யானையை ஒரு மணியாக்கி அந்த அம்பாள்கிட்ட அவன் கொடுத்தான். அந்த அம்பாள் கையில் மணி இருந்தது. யமன் தன்னுடைய காலதண்டத்தினின்றும் ஒரு தண்டத்தை கொடுத்தான். வருணன் பாசத்தை கொடுத்தான். பிரஜாபதியாகிய பிரம்மா அக்ஷமாலையையும் கமண்டலத்தையும் கொடுத்தார். அவளுடைய மயிர்கால்களில் பிரகாசிக்கும்படி சூரியன் தனது கிரணங்களை கொடுத்தான். அவளுடைய ஒவ்வொரு மயிர்காலிலிருந்தும் ஒளி வெளிப்படும். அப்படி இருந்தாள் அந்த அம்பாள். காலன் கத்தியையும் நிர்மலமான கேடயத்தையும் கொடுத்தான். பார்க்கடல் அரசன் நிர்மலமான ஹாரத்தையும் என்றும் புதிதாயிருக்கும் இரு வஸ்திரங்களையும் கொடுத்தான். அதே மாதிரி இப்படி ஒவ்வொருத்தரும் ஆபரணங்களையும் கொடுக்குறாங்க. சூடாமணியை ஒருத்தர் கொடுக்குறாங்க, சந்திரப்பிரபையை ஒருத்தர் கொடுக்குறாங்க, ஒட்டியானத்தை ஒருத்தர் கொடுக்குறாங்க, பாதங்களில் சிலம்புகளையும் கொலுசுகளையும் ஒவ்வொருத்தர் கொடுக்குறாங்க. இப்படி ஒவ்வொரு ஆபரணங்களும் ஒவ்வொரு ஆயுதங்களும் வெவ்வேறு தேவர்களுடைய சக்தியால் கொடுக்கப்பட்டது. வாடாத தாமரை மலை மலர் மாலையை சிரத்தில் அணியவும் மிகவும் சோபையுள்ள மற்றொன்றை மார்பில் அணியவும் கடலரசன் கொடுத்தான். அவளுக்கு தாமர மாலை பிரீத்தியானது. ஹிமவான் சிம்ம வாகனத்தையும் பலவித ரத்தினங்களையும் அளித்தான். அவளுடைய சிங்க வாகனம் யார் கொடுத்தது? அவளுடைய அப்பா ஹிமவான் கொடுத்தது. அவள் எழுதிக்கலாம் மை டாட்ஸ் கிஃப்ட் அப்படின்னு. ஏன்னா அவள் ஹைமவதி தானே. ஐராவதம் மணியாக மாறி அம்பாள்கிட்ட போனச்சு. இப்படியெல்லாம் இருக்கும்போது கடைசியாக என்ன கொடுக்குறான் அப்படின்னா, குபேரன் வந்து என்றைக்குமே குறையாத மது பாத்திரத்தை கொடுக்குறான். அம்பாள் கையில் இருக்க மது பாத்திரம் சொன்ன இல்லையா, அந்த மது பாத்திரத்தை குபேரன் கொடுக்குறான். அது என்றைக்குமே குறையாது, குடிச்சுட்டே இருக்கலாம். இன்னைக்கு கிடச்சா நல்லாயிருக்கும் நிறைய பேருக்கு. டாஸ்மார்க் படுத்தும் அவ்வளோதான், வேற ஒன்றும் ஆகாது. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொடுத்த உடனே அந்த தேவியானவள் அட்டகாசமாக சிரித்து கொண்டே இருந்தாள். அவள் ரொம்ப சத்தமோடு சிரிச்சுட்டு இருந்தா. அந்த சிரிப்பினுடைய கர்ஜனை ஆகாய வெளியெங்கும் நிறைந்தது. அப்ப என்ன ஆச்சு, கடல்கள் எல்லாம் அந்த சிரிப்பால் அந்த கடல்கள் எல்லாம் அதிர்ந்ததான், பூமி அது தடுமாறுனுச்சான். இந்த அளவுக்கு அவள் சிரித்தாள் அப்படின்னு வருது. அம்பாளுடைய சிரிப்புக்கே இவ்வளவு பவர் இருக்கு. அடுத்தது, இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் இதை பார்த்த உடனே தேவர்களுக்கெல்லாம் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. அவங்க எல்லாம் ஜெய 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 விஜய் பவனு ஜெயகோஷம் பண்ணாங்க. அதனால தான் நம்ம ஐகிரி நந்தினி அதெல்லாம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஜெய 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 ஜெயன் வரும். ஏன்னா அவளுக்கு ஜெயம் அவள் வெற்றியின் வடிவமானவள். ஏன்னா முயற்சி பண்ணாதானே வெற்றி கிடைக்கும். இவள் ராஜசத்தின் வடிவம், முயற்சியின் வடிவம். அப்போ அவள்கிட்ட இருந்து வெற்றி ஏற்படும் அப்படிங்கிற நம்பிக்கை தேவர்களுக்கு பிறந்தது. இப்போது துர்கை கிட்ட நம்ம போய் நிற்கிறோம், ஒரு துர்கை சன்னிதிக்கு போகிறோம். துர்கை கிட்ட போய் கேட்குறதுனா என்ன கேட்கலாம்? நல்ல வேலை கொடு. அப்புறம் அது பொதுவா கேக்குறது, அதுக்கு துர்கை கிட்ட எல்லாம் போகணும்னு அவசியம் இல்லை. நடக்காதே இல்லை எல்லா விஷயங்களுக்குமே. ஏன்னா அவ எல்லா தேவதைகளுக்கும் அதிபதி, சத்ரு விநாசனம். ஏன்னா சத்ருக்களை ஜெயிச்சது யார் சொன்னது? ஓகே, துர்கை கிட்ட போனா நம்ம கேட்க வேண்டிய விஷயம் மன உற்சாகம். அவளுக்கு மகோத்சாகான பேரு, மகா உற்சாகத்தின் வடிவம் அவள். ஏன்னா நம்மக்கிட்ட நல்ல அறிவு இருக்கலாம், நிறைய பலம் இருக்கலாம், எவ்வளவு வேணாலும் பணம் இருக்கலாம், ஆனால் உற்சாகம் இல்லைன்னா நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்க. நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்க. நீங்க செஞ்சாலும் ஏதோ கடனே அழவேன்னு செஞ்சுன்னு இருக்கலாம். மற்றபடி உற்சாகம் இருந்தால் தான் ஒரு விஷயத்தை சரியா செய்யணும் அப்படிங்கிறத நம்ம செய்ய முடியும். இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை தெரியுமா, இந்த உற்சாக குறைவு. ஏதோ ஒரு புஸ்தகத்தை எடுப்போம், படிக்க ஆரம்பிப்போம், தேவி மகாத்மையை படிக்க ஆரம்பிப்போம், ஆரம்பிப்போம். ஆரம்பிக்கிறப்ப இருக்கிற உற்சாகம் முடிக்கிறப்ப இருக்கா? விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்க ஆரம்பிப்போம், படிக்க ஆரம்பிக்கிறப்ப இருக்கிற முடிவு உற்சாகமா கடைசியில் இருக்கா? ஐயோ இன்னும் போயிட்டே இருக்கே, ஐயோ இன்னும் போயிட்டே இருக்கே, அப்படிதானே படிக்கிறோம் சஹஸ்ரநாமங்களை. ஸோ நமக்கு உற்சாக குறைவு ஏற்படுகிறது. அந்த உற்சாகம் குறையாம இருக்கணும்னு அம்பாள்கிட்ட கேட்கலாம். ஏன்னா அவள் உற்சாகத்தின் வடிவம், மகோத்சாகம். அதனால தான் தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும். அந்த ஒரு நாளும் தளர்வரியா மனம் தான் உற்சாகம். அதைத்தான் துர்கை கிட்ட கேட்கணும்.
தனம் மகாலட்சுமி கொடுத்துருவா, கல்வி சரஸ்வதி கொடுத்துருவா. அப்போ துர்கா என்ன கொடுக்கணும்? உற்சாகம் கொடுக்கணும். ஸோ நமக்கு உற்சாகம் வேணும்னா நம்ம வேண்ட வேண்டிய தேவதை துர்கா பரமேஸ்வரி. சரி, ஏன் அவள் உற்சாகத்தின் வடிவம் அப்படிங்கிற விஷயத்தை நான் கொஞ்சம் நாழி கழித்து சொல்கிறேன். சரி, இப்படிப்பட்ட தேவி இப்படி சிரிச்சுட்டே இருக்கும்போது எல்லாம் அசைகிறது, ககனங்களே அசைகிறது. இந்த கதையை அப்படியே கொஞ்சம் தியானித்து இமேஜின் பண்ணி பார்த்தேன்னா பிரம்மாண்டமாக இருக்கும். மற்ற கதைகளில் இது இருக்காது. நம்மளால் அந்த ஜலத்தின் மீது நாராயணன் சைனித்திருந்தானா கூட இமேஜினே பண்ண முடியாது. ஆனால் இந்த கதை நல்லா இமேஜின் பண்ண முடியும். தியானிக்கவே மிகச்சிறந்த கதை. இந்த கதையை யார் தியானிக்கிறார்களோ அவர்கள் உற்சாகம் பெறுவார்கள்னு இதோட பலஸ்ருதி. அப்போ என்ன ஆறுதுன்னா, இப்படிப்பட்ட இந்த தேவதை இவள் சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த திக்குகள் எல்லாத்துலேயும் அவளுடைய சப்தம் நிறையிறது. ஏன்னா நம்ம ரஜசால ஏதாவது ஒரு முயற்சி செஞ்சால் சப்தம் வரும்ல. நம்ம கம்முன்னு உட்காந்துருந்தா சத்தம் வராது. ஏதாவது ஒரு முயற்சி, குறைஞ்சபட்சம் தூங்கும்போது குரட்ட வரும். தூங்குறது ஒரு செயல் தானே, செஞ்சோன்னா குரட்ட வரும். ஸோ சப்தம் இல்லாமல் நம்மால் எதையும் செய்ய முடியாது. ஸோ இதுதான் அவளுடைய சத்தத்தின் அடையாளம். அப்படிப்பட்ட இந்த தேவதை எப்படி இருந்தா அப்படின்னா, இதை பார்த்த உடனே இவ எங்கே இருக்கான்னு யாருக்குமே தெரியல. மகிஷாசுரன் பாதாள லோகத்தில் ஆட்சி செய்கிறான் அசுரபுரியில். அம்பாள் எங்கேயோ உற்பத்தி ஆகுறா. அவள் ஆகாய வெளி எங்கும் நடுங்கும்படி சிரிக்கிறான், மகா ஒளியோடு இருக்கான். ரொம்ப பிரைட் லைட் இருந்தால் எங்கே எது இருக்குன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. கண்ணு கூசம் ஒன்றும் வேண்டாம். ஹைவேஸில் போயிட்டு இருக்கிறச்சே எதிரில் வர வண்டியே கொஞ்சம் டிம்மு பண்ணலை அப்படின்னு நமக்கு சரியாக பாதை புரிய மாட்டேங்கிறது. அப்போ கோட்டை சூரிய பிரகாசம் உடையவள், ஒவ்வொரு மயிர்காலிலிருந்தும் சூரியனுடைய ஒளி வெளிப்படக்கூடியவள் எவ்வளோ பிரகாசமாக இருப்பா. அப்போ இவன் எங்கே இருக்கான்லாம் அவனுக்கு தெரியலை. இவன் எங்கே இருக்கா, அம்பாள் எங்கே நிற்கிறான் கூட தெரியல. ஆனால் அம்பாளுடைய ஒளி பிரகாசம் அவனுக்கு தெரிகிறது, அம்பாளுடைய அதிர்வான சப்தங்கள் அவனுக்கு கேட்கறது. மகிஷாசுரன் அலர்ட்டா அலர்ட் ஆகிட்டு, ஐயோயோ ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுச்சுடா, நம்ம இதை எடுத்து என்னன்னு பார்ப்போன்ட்டு அவன் கிளம்புறான். அவனுக்கு ஒரு குழப்பம்தான் ஏற்படுறது, என்னமோ பிரச்சனை, எங்கேயோ தப்பு நடக்கிறது. அவன் லெவலில் இது தப்புன்னு சொல்ல முடியாது. அவன் யோசிக்கிறான், எங்கேயோ ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் தன்னுடைய சைன்யங்களை எடுத்துக்கிட்டு சண்டை போடுறதுக்கு கிளம்புறான். அப்படி வரும்போது எப்படி வரான், அதிர 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 வருது அந்த படை. பல பேர் சேர்ந்து, பல விதமான அசுரர்கள் சேர்ந்து அந்த படை வருது. அந்த படையினுடைய தலைமை மகிஷாசுரன் இருக்கு. இந்த மகிஷாசுரன் இப்படி எழுந்து போயிட்டு இருக்கும்போது, ஆஹா இது என்ன என்று கோபத்தால் கூவிக்கொண்டு மகிஷாசுரன் அசுரர்கள் சூழ சப்தம் எழுந்த திக்கை நோக்கி விரைந்தான். தன் காந்தியால் மூவுலகையும் வியாபித்து நின்ற தேவியை அவன் கண்ணுற்றான். அப்ப எங்கிருந்தோ புறப்பட்டு எங்கேயோ போயிருக்கான். போய் அம்பாளை பார்க்கறான். பார்த்த உடனே அவனுக்கு பயங்கரமான கோபம் ஏற்பட்டது. அசுரர்கள் போர் புரிய தொடங்கினார்கள். அவ்வளோதான். அவன் யாரு என்னன்னு கூட அவங்க யோசிக்கலை. ஏன்னா இவங்களுக்கு எதிர் அவங்கிறது மட்டும் அவனுக்கு புரியறது. ஸோ சண்டை போட ஆரம்பித்தான். எப்படி சண்டை போட ஆரம்பித்தான், எக்கச்சக்கமான அம்புகள் பொழியப்பட்டன. அம்பு மழை மாதிரி பொழியறது. அம்பால் அதுலேருந்து எஸ்கேப் ஆகிட்டே இருக்கான். எஸ்கே பாயிண்டே இருக்கும் போது ஒவ்வொரு அசுரர்களாக வராங்க. இந்த மகிஷாசுரனுக்கு நிறைய படைத்தளபதி, பிரைம் மினிஸ்டர், ஜூனியர் மினிஸ்டர், டெபுட்டி மினிஸ்டர்னு நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து அம்பாள் கூட சண்டை போடுறாங்க. அந்த அசுரர்களை பற்றின ஒரு பட்டியல் வருது. நான் முதல்ல அவங்க பேரெல்லாம் படிச்சிடுறேன். ஏன்னா நம்ம என்றைக்கா இருந்தாலும் அம்பாள் லலிதா சகசரநாமம் கேட்போம், விஷ்ணு சகசரநாமம் கேட்போம், அசுர சகசரநாமம் என்றைக்காவது கேட்டிருக்கோமா? கொஞ்சம் கேட்போம். ஏட்டா சிசுரன்னு ஒரு அரசன். அந்த சிசுரன்கிற அரசன் சதுரங்க சேனைகளுக்கும் அவன் தலைவன். அதாவது இவனுடைய பிரைம் மினிஸ்டர். அவன் சண்டை போடுறான், சதுரங்க சேனைகளோட சண்டை போடுறான். இவன் ஒத்தி தான் இருக்கான். ஆனால் பெரிய படையே வருது. ஒன் மேன் ஆர்மி மாதிரி, ஒன் விமேன் ஆர்மி இவன் எடுத்து எடுத்து சண்டை போடுறான். அதுக்கப்புறம் உத்கரன் அப்படின்னு ஒரு அசுரன் 1000 தேர்களோட வரான். அவனோட சண்டை போடுறான். அந்த உத்கரனுக்கு அப்புறம் மகாஹனு அப்படிங்கிற ஒருத்தன் 1000 தேர்களோட வந்து சண்டை போடுறான். அடுத்தது பாஷ்கலன் அப்படின்னு ஒரு அசுரன் 600,000 தேர்களோடு வந்து சண்டை போடுகிறான். அடுத்தது பரிவாரிதன் அப்படின்னு ஒரு அசுரன் குதிரைப்படைகளும் யானைப்படைகளும் 1000 தேர்களும் கொண்டு வந்து சண்டை போடுறான். அதுக்கப்புறம் பிலாடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசுரன், அந்த பிலாடன் என்ன பண்ணுறான்னா 50,000,000 தேர்களோடு வந்து சண்டை போடுறான். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தேர்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். ஸோ இது அப்போ இது வந்து வெறும் அசுரர்கள்னு கணக்கெடுத்துக்க முடியாது. இது வேற ஏதோ சொல்ல வர்றது.
இது மாதிரிலாம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது இவங்க வெவ்வேறு ஆயுதங்களை அவங்களும் பயன்படுத்துகிறாங்க. எப்படி அம்பாள்கிட்ட நிறைய ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டதோ அது மாதிரி அவங்களும் நிறைய ஆயுதங்களை பயன்படுத்துகிறாங்க. அந்த ஆயுதங்களை பற்றியும் வருது. என்னென்ன ஆயுதங்கள் வருது? அவங்க தோமரம்னு ஒரு ஆயுதம் யூஸ் பண்ணியிருக்காங்க, பிந்திபாலம், சக்தி, முச்சலம், கத்தி, பரசு, பட்டிஷம் போன்ற ஆயுதங்களோடு தேவியுடன் அவர்கள் சண்டையிட்டார்கள். இப்படி ஒரு மகா யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும்போது இவங்க எல்லாரையும் அம்பாள் எடுத்துக்கிட்டு நிற்கிறான். அப்படி எடுத்துக்கிட்டு நிற்கும்போது அவர்கள் வாளை வீசிக்கொண்டு அந்த தேவியை கொல்ல முயன்றனர். அந்த சண்டிகா தேவி அப்போது அஸ்திர சஸ்திரங்களை பொழிந்து விளையாட்டாக பரிகிரகித்தாள் அப்படின்னு வருது. இந்த இடத்துல லலனா அப்படிங்கிற வார்த்தை வருது. விளையாட்டா பண்ணா, இந்த யுத்தம் அவளுக்கு யுத்தமாகவே படலை, விளையாட்டா பண்ணா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப சிம்பிள். ஒரு ஒரு 10 குழந்தைங்க வந்து நின்றுட்டு ஒரு அம்மா கிட்ட வந்து ஏதாவது ஒம்பளக்கிறதா அவன் என்ன பண்ணுவா? எல்லாரையும் கத்தி எடுத்து குத்தி எல்லாம் நவரம் தாண்ட போ அப்படின்னா சொல்லுவா? அப்படி பிடிச்ச ஒரு தள்ளு தள்ளினாலும் அந்த தாண்டப்படும். அதனால் அவன் விளையாட்டாக பண்ணிகிட்டு இருக்கா இந்த அத்தனை வேலையும். இது எப்படி அம்பாள் பண்ணுறதெல்லாம் விளையாட்டாக இருக்குமா அப்படின்னா, அம்பாளுக்கு லலிதா லலிதான்னு பேர் இருக்குது. இந்த லலிதா அப்படிங்கிறவள தான் பராசக்தின்னு நம்ம சொல்கிறோம். லலிதா திரிபுர சுந்தரி, லலிதா அம்பிகைன்னு சொல்கிறோம். லலிதானா என்ன? லலனம்னா விளையாட்டுன்னு அர்த்தம். என் நேரமும் விளையாடிக்கிட்டு இருக்கிறவளுக்கு லலிதான்னு பேர். இந்நேரமும் என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருக்கா? இங்க நடக்கிற எல்லாமே விளையாட்டு தான். இங்க நடக்கிற அத்தனையும் விளையாட்டு தான் அம்பாள் ஆடிக்கிட்டு இருக்கிற விளையாட்டு. நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாருமே இந்த கிரகத்துல இருக்கோம், ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நான் கதை சொல்லிட்டு இருக்கேன், நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி இந்த கதையை ரெண்டு பேர் பேசியிருக்காங்க. அந்த பேசினதை நிறைய ரிஷிகள் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு வந்து ராமகிருஷ்ணா மிஷன்ல இருந்து அவ புக்கு போட்டிருக்கா. இந்த புக்கை பார்த்துட்டு இந்த கதை பற்றி கேட்கணும்னு நீங்கள் ஒரு முடிவு பண்ணியிருக்கீங்க. அதை பற்றி நான் பேசின்னு இருக்கேன், நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அடுத்து பாராயணம் பண்ண போறீங்க. இதனால என்ன நடக்க போகுது? என்ன நல்லது நடக்கும்? நம்ம காரியம் ஜெயமாகும். ஆக மொத்தம் நம்ம காரியம் அப்படிங்கிற விஷயமும் அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதுக்கப்புறம் ஸோ நம்ம செஞ்சுட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம்னு கேள்வி கேட்டுட்டே போங்க. உங்களால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பதில் சொல்ல முடியாது, பதில் சொல்ல முடியாது. இப்போ யாரோ ஒருத்தன் உட்காந்து படிச்சுட்டு இருக்கான், ஏன்டா படிச்சுட்டு இருக்க? எக்ஸாம் வருது, படிச்சுட்டு இருக்கேன். எக்ஸாம் எழுதிட்டு டிகிரி வாங்குவேன், டிகிரி வாங்கிட்டு வேலைக்கு போவேன், வேலைக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணுவேன், கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பார்ப்பேன். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் செத்து போயிடுவேன். இல்லை இன்னும் கொஞ்சம் புத்திசாலியாக இருந்தால் நான் இந்த சொசைட்டிக்காக ஏதாவது ஒன்று பண்ணுவேன். சரி, நீ செஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அது கண்டினியூ ஆகும். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தெரியல. ஸோ நம்மளுடைய எல்லா பதில்களும் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஸ்ட்ரக்காகி நிற்கும். அல்டிமேட்டாக யோசித்தோன்னா இந்த பூமியில் நடக்கிற எதுக்குமே காரணமும் கிடையாது, அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளும் ரொம்ப காலம்லாம் கிடையாது. ராஜராஜ சோழன் ஒரு பெரிய பிரம்மாண்டமான கோயிலை கட்டுறான். அந்த கோயிலை கட்டுற நேரம் பார்த்தீங்கன்னா அவனுடைய மந்திரிகள்லாம் எவ்வளோ பெருமைப்பட்டிருப்பாங்க. கட்டி முடித்த உடனே எப்பா இவ்வளோ பெரிய விஷயத்தை அவன் கட்டிட்டான் அப்படின்னு. இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ராஜா ஒரு பிரம்மாண்டமான கோயிலை ஒருத்த கட்டினான். 100,000 வருஷம் கழிச்சு அந்த கோயில் இருக்குமா? 100,000 வருஷம் கழிச்சு, 1,000 வருஷம் சொல்ல, 100,000 வருஷம் கழிச்சு தெரியாது. அப்போ அவ்வளோ பிரம்மாண்டமான கோயிலை அவ்வளோ பிரம்மாண்டமான சக்கரவர்த்தி கட்டுனா அதுவே ஒரு காலத்தில் தன்னுடைய மதிப்பை இழக்கும், காணாமல் போகும். அப்படின்னா நாம செய்யற காரியங்கள் எவ்வளவு தூரத்துல இருக்கும்? காணா போயிடும். உங்க அப்பா பேர் என்ன? உங்க அப்பா பேர் என்ன? என்ன? கிருஷ்ணமூர்த்தி. அவங்க அப்பா பேர்? அவருங்க அப்பா பேர்? அவங்க அப்பா பேர்? அவங்க அப்பா பேர்? அப்ப அவள்லாம் வாழலையா? நமக்கு ரெண்டு மூணு தலைமுறை முன்னாடி வாழ்ந்த பெரியவாள் பேரு கூட தெரியாத அளவுக்கு காணா போயிருக்காங்கிறது தெரியறதா? அப்ப நம்ம ரெண்டு மூணு தலைமுறைக்கு அப்புறம் என்னவா இருப்போம்? காணா தானே போயிருப்போம். ஆனா எவ்வளவு ஆட்டம் போட்டுருக்கோம், எவ்வளவு ஆட்டம் போட்டுருக்கோம். நான் தான் நானா குண்டு இதெல்லாம் செஞ்சேன்னு எவ்வளவு வேலை பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் நம்ம அகங்காரம், இதுதான் மகிஷாசுரம். நம்ம காணா போக போறோன்றது நமக்கு மறந்து போயிடுறது. நம்மளும் கொஞ்ச நாள் தான், ஒன்றும் ரொம்ப காலம்லாம் கிடையாது. அடுத்த 60 வருஷம் கழிச்சு உங்க பேர் இருக்காது, பேரே இருக்காது. எல்லாமே அப்படித்தான். அப்போ இந்த எல்லாமே நடந்துகிட்டு இருக்கே இதுக்கெல்லாம் ஏதாவது அர்த்தம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நமக்கு தெரியாது.
இந்த கிரகம் இங்க இல்லைன்னா ஏதாவது மாறிடுமா அம்பாளுடைய ஆளுமையில? நம்ம எல்லாம் பூஜை பண்ணலன்னா அம்பாளுக்கு எதுவுமே கிடைக்காதா? எல்லாமே உண்டு, நம்ம இருக்கிறதும் இல்லாம இருக்கிறதும். நம்ம ஏதோ சொல்லிட்டு இருக்கோம், நாம நல்லது பண்றோம், கெட்டது பண்றோம், புண்ணிய காரியம் பண்றோம், பாவம் பண்றோம், அப்படி பண்றோம், இப்படி பண்றோம், எல்லாம் நாம சொல்லிட்டு இருக்கோம். அம்பாளுக்கு இதனால ஒரு மயிர்க்கு ஒரு ஒரு மயிர்க்காலோட அளவுகளாவது ஏதாவது மாறுமான்னு கேட்டீங்கன்னா மாறாது. அப்போ அவ இந்த மொத்தத்தை என்னவா பண்ணிக்கிட்டு இருக்கா? ஒரு விளையாட்டா பண்ணிட்டு இருக்கா. ஒன்றும் வேண்டாம், ஒரு சின்ன குழந்தைய விளையாட வச்சு பாருங்க, அது என்ன பண்ணும்? ஒரு காரை இங்கேருந்து இங்கே எழுத்துன்னு போகும், இல்லை ஒரு குதிரை பொம்மை இருந்துச்சுன்னா இங்கேருந்து இங்கே நகர்த்தி வைக்கும். இங்கேருந்து இங்கே நகர்த்தி வச்சதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? அவ்வளோதான். அப்போது அவ இந்த மொத்த விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கிறது அவளுடைய திருப்திக்காக விளையாடிக்கிட்டு இருக்கா. சுனாமி உட்பட கொரோனா உட்பட அவளோட விளையாட்டு தான். எப்படி எடுத்துக்கலாம்? இப்போ நம்ம ஏதோ ஒரு இடத்துல, நம்ம வீட்டில் ஏதோ ஒரு குப்பை ஏதோ ஒரு மூலையில் சேர்ந்துருக்கு, இல்லை ரொம்ப காலமாக ஒரு மரக்கட்டையெல்லாம் அங்கே கிடக்கு, நம்ம என்ன பண்ணுறோம்? எடுத்து பார்க்குறோம், இல்லை எடுத்து கூட பார்க்கல, அப்படியே வேகமாக பெருக்கி தள்ளிடுறோம். தள்ளும்போது அதில் ஒரு 1000 எறும்பு இருந்தது, இல்லை ஒரு 10 கரையாக இருந்தது, அது நசுங்கி போயிடுது. இப்போது நமக்கு எப்படி கொரோனா இல்லை ஒரு பெரிய விபத்து இல்லை நிலநடுக்கம் விஷயமோ, அந்த மாதிரி அந்த எறும்புகளுக்கு நீங்கள் பெருக்கினது தான் நிலநடுக்கம். கரெக்டு தானே? பூமி நம்மளை கொஞ்சம் பெருக்கி தள்ளும்போது தானே நம்ம நிலநடுக்கம் பூகம்பம்னு சொல்கிறோம். அப்போ நம்ம பெருக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய எறும்புகளுக்கும் கரையான்களுக்கும் அதுதானே நிலநடுக்கம். அப்போது இது மாதிரி யாரோ ஒருத்தர் நம்மளை பெருக்கி தள்ளுறது தான் பூகம்பம்னு வச்சுக்கலாமா? நான் சொல்கிறது நிஜமான பூகம்பத்தை, நிஜமான பூகம்பம். அம்பாள் லைட்டாக கூட்டியிருக்கா, நீ சுத்தம் பண்ணுறா, சுத்தம் பண்ணுறா, ஏதோ ஒன்று பண்ணுறா, சுத்தம் பண்ணுறான்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா சுத்தம் பண்ணுறதுங்கிறது நம்ம முடிவெடுத்து செய்கிற ஒரு வேலை. ஒரு குழந்தை விளையாடும் போது எங்கிட்ட ஒரு எறும்பு போயின்னு இருக்கு, அது மேலே அந்த காரை ஓடுதுன்னா அந்த எறும்பு கவனிச்சுட்டு கூட்ட போகிறதா? இல்லை. ஸோ தெரியாமலே கூட பல விஷயங்கள் நடந்து போகும். இது அம்பாளுடைய விளையாட்டு. நாம் இந்த விளையாட்டை புரிஞ்சுக்காததுனால தான் அத்தனை அகங்காரம் அமகாரத்தோடு இருக்கும். ஏதோ நானாக்குண்டு அவளுக்கு பூஜை பண்ணுறனாக்கும், நானாக்குண்டு எல்லாம் செய்கிறனாக்கும், நான் ஏற்றுறதுலனா இந்த வீட்டில் யாருமே இந்த பூஜை ரூமுக்கு கவனிக்கிறதே இல்லை, நான் வைக்கலனா இந்த சுவாமிக்கு யாராவது பூ வைக்கிறாங்களா அப்படின்னா எவ்வளவோ அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கோம்ல. இதெல்லாம் மகிஷாசுரன் இதுக்கப்புறம் பண்ணுவான். இதெல்லாம் தான் மகிஷாசுரன். ஸோ இப்படிப்பட்ட இந்த அசுரர்கள் தேவியை எதிர்த்து சண்டையிட்டார்கள். அப்போது அவ என்ன பண்ணானா, அவளுடைய சிங்கம், யார் கொடுத்தது சிங்கம்? பரமேஸ்வரன் இல்லை. சிங்கம் யார் கொடுத்தது? இல்லை. இறங்கி சண்டை போட்டது. அந்த யுத்தத்துல சண்டை போட்டு இருக்கும் போது அம்பாள் ஒரு பெருமூச்சு விட்டால், அந்த பெருமூச்சிலிருந்து அவளுடைய சேனை உருவானது. அம்பாளுடைய சேனைங்கிறது என்ன? அம்பாள் தன்னிலிருந்து நவதுர்கைகளை உருவாக்கணும். அந்த நவதுர்கைகள் பத்தாதுன்னு சப்த கன்னிகைகள், சப்த மாத்ருகாக்களை உருவாக்கணும். இப்படிலாம் முன்னாடி நம்ம நிறைய அந்த கவச்சத்தில் தேவதைகள்லாம் பார்த்தோம் இல்லையா, சிகரிணி, திரிநேத்ரா, இவெல்லாம் அம்பாளுடைய சைன்யத்தில் இருக்கக்கூடிய தேவதைகள். 64 கோடி தேவதைகள் உருவான. இப்போ அம்பாளுடைய சைன்யம் அவ்வளோ பெருசாக உருவானுச்சு. இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த யுத்தத்தை நடத்தினார்கள். இந்த யுத்தம் நடக்கும்போது என்ன நடக்கிறது? அசுரர்களுக்கும் அம்பாளுக்கும் பெரிய யுத்தம் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. இந்த யுத்தம்லாம் நடக்கும்போது அம்பாள் வந்து பலவித ஆயுதங்களையும் ஒரே நேரத்தில் பிரயோகப்படுத்துகிறான். ஒரு கையால் அம்பெடுத்து வில்லெடுத்து அம்பு விடுறான், ஒரு கையால் திருஷூலத்தால் நிறைய பேர் தாக்குறான், ஒரு கையால் கத யுத்தம் பண்ணுறான், ஒரு கையால் வாளால் சண்டை போடுறான். இப்படி ஒவ்வொரு ஆயுதங்களையும் ஒவ்வொரு அசுரர்களை நோக்கி அவள் செயல்படுத்தி கொண்டே இருந்தாள். இதை பற்றி யாரும் மானிட்டர் பண்ண முடியல. அவங்க என்ன நடக்கிறதுன்னு கூட புரியாத அளவுக்கு அங்கே புழுதி கிளம்பியது. அம்பாள் தன்னுடைய மணி ஓசையால் 1000 அசுரர்களை அழித்தாள். இந்த மணி எதிலிருந்து வந்தது? வெரி குட். அந்த மணி ஓசையிலிருந்து பல பேர்களை வீழ்த்தினாள். பாசத்தால் கட்டி சிலரை அடித்தாள். இப்படி ஒவ்வொரு ஆயுதத்தையும் வெவ்வேறு விதமாக பயன்படுத்துகிறாள். இதுதான் அம்பாளோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ நமக்கு ஒரு கையில் ஒரு வேலை பார்த்துட்டு இன்னொரு கையில் இன்னொரு வேலை பார்க்கறது கஷ்டம். இப்போ ஒன்று வேண்டாம், அந்த மாதிரி ஒரு வேலை நம்ம ஏதாவது பண்ணுறோமா? கற்பூர ஹாரதி காட்டும் போது அப்படி பண்ணுவோம். இந்த கை இப்படி அடிச்சுட்டு இருக்கும், இந்த கை இப்படி சுத்தும். இது ஒரு நல்ல மென்டல் ப்ராக்டிஸ், இது ஒரு நல்ல மென்டல் ப்ராக்டிஸ். இதை தவிர வேற ஏதாவது வேலை பார்க்குறோம்னா ரொம்ப கம்மி.
ரொம்ப கம்மி, அதுல ஆண்கள் ரொம்ப கம்மி. ஆட்டுக்கள் நான் சொல்றேன், ஆண்கள் பண்றது ரொம்ப ரொம்ப கம்மி, பெண்கள் இதை ஈஸியா பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் அம்பாலிட்ட இருந்தவங்க, ஆண்களால அது பண்ண முடியாது. ஆண்கள் எப்ப பண்ணுவாங்க தெரியுமா? காலில் பண்ணுவாங்க. பெண்கள் கைகளால பண்ண முடியும், ஆண்கள் கால்களால பண்ண முடியும். அதனாலதான் ஆண்கள் கியர் பைக்கை ஈஸியா ஓட்டுவாங்க. இந்த கையில் இந்த காலில் பிரேக் இருக்கும், இந்த கையில் இந்த காலில் வந்து கியர் இருக்கும், ஈஸியாக ஓட்ட முடியும். பெண்கள் கைகளால் நேர்த்தியாக பண்ணுவாங்க, ஆண்கள் கால்களால் முரட்டுத்தனமாக பண்ணுவாங்க. நம்ம அது ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுறது இல்லை. நீங்கள் கியர் போடுற நேரம் பாருங்கள், உங்களால் ஸ்டேரிங் மூவ் பண்ண முடியாது. ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு ஆயுதத்தையும் ஒவ்வொரு பக்கமாக அவள் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாள். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, நிறைய அசுரர்களை வெட்டி வீழ்த்தினாலும் அவர்கள் திரும்ப எழுந்து வந்தார்கள். இப்ப வெட்டி வெட்டி வீழ்த்துறா, வெறும் வெட்டப்பட்ட உடல்கள் எழுந்திருச்சு வந்து சண்டை போடுறது அப்படின்னு வருது. இதெல்லாம் நடந்து அந்த எட்டமே சக்கச்சவேல்னு ரத்த கலரி ஆயிடுச்சு, அது ரணா பூமியா ஆயிடுச்சு. ஃபுல்லாக ரத்தம், ரத்தமயமாக இருக்குது. இந்த ரத்தமயத்துக்கு நடுவில் அம்பாள் சக்கச்சவேல்னு இருக்கா. இந்த சக்கச்சவேல்னு இருக்கிற அம்பாள் பார்க்கணும்னா சமயபுரத்தில் இருக்கிற மாரியம்மன் மாதிரி, அவள் தான் நல்லா அப்படியே சக்கச்சவேல்னு நீங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி செந்நிறமாக இருக்கா. இப்படி இருக்கும்போது பல பேரை வந்து அவளோட தன்னுடைய ஒளியாலேயே எரிக்கிறா, பஸ்மமாக்குறான். பஸ்மம் ஆனாலும் மறுபடியும் அவங்க எழுந்திரிச்சு வரான். ஸோ இப்படியாக அந்த யுத்தம் தொடர்ந்தது. இதெல்லாம் நடக்கும்போது பல பேர்களை அம்பாள் அழிக்கிறத பார்த்த உடனே தேவர்களுக்கெல்லாம் ரோமஹர்ஷணம் ஏற்பட்டது. மயிர் கூச்செறிஞ்சு அவங்கெல்லாம் மறுபடியும் ஜெய ஜெயன்னு கத்த ஆரம்பித்தாங்க. ஸோ இதாக மூன்றாவது அத்தியாயம் முடிந்தது. ஸோ நான் இன்னைக்கு கதைப்படி 3, 4, 2 அத்தியாயங்கள் பார்க்கணும். நான் அடுத்த அத்தியாயத்தையும் இல்லை, இப்போதைக்கு அசுரர்களோடு நடந்த யுத்தத்தோட 3வது அத்தியாயம் முடிஞ்சு மகிஷாவதம் மட்டும் தனியாக 4வது அத்தியாயமாக இருக்குது. ஸோ 2வது நாள் சப்தாகமாக படிக்கும்போது 2வது நாள் முதல் நாள் முதல் அத்தியாயம் மட்டும், 2வது நாள் 2, 3 இந்த 2 அத்தியாயங்கள் மகிஷாவதம் முடிகிற வரையிலும் படிக்கணும். அடுத்தது இப்போ அம்பாள் என்ன பண்ணுறா, இதுக்கு வந்து தனியாக ஒரு தியான ஸ்லோகம் பெருசாக கொடுக்கல, சின்னதாக ஒரு தியான ஸ்லோகம் மட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த அம்பாள் எப்படி இருந்தா, அந்த துர்காம்பிகை இவ்வளவெல்லாம் அந்த ரணபூமியில் நடந்ததுக்கப்புறம் அந்த அம்பாள் எப்படி இருந்தாங்கிற ஒரு தியானம் வருது. உத்யத் பானு சகசிரகாந்தி மருண க்ஷௌமாம் சிரோமாலிகாம் ரக்தாலிப்த பயோதராம் ஜபவட்டீம் வித்யாம் அபீதாம் வரம் அபீதிம் வரம் ஹஸ்தாப்ஜைர் ததத்தீம் த்ரிநேத்ரவிலசத் வக்த்ராரவிந்தஸ்ரியம் தேவீம் பக்த ஹிமாம்சு ரத்னமுகுட்டாம் வந்தே அரவிந்தஸ்திதாம் அப்படின்னு ஒரு தியான ஸ்லோகம் வருது. இந்த தியான ஸ்லோகம் முழுசாக நீங்கள் படிச்சிங்கன்னா, சிவப்பு முகமாக இருந்தால், சிவப்பு ரத்னங்கள் அடைஞ்சிருந்தா, சிவப்பு உருவமாக இருந்தால், அவள் தாமரை மாதிரி அவள் முகம் இருந்தது, தாமரை மாதிரி பாதம் இருந்தது, தாமரையில் அவள் அமர்ந்திருந்தாள்னு முழுக்க முழுக்க சிகப்பு வர்ணத்தை பற்றியே வரும். இந்த அம்பாளை பற்றி பெருசாக படிக்கும்போது எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எல்லாமே சிகப்பு வர்ணத்தை பற்றி நிறைய வரும். ஏன்னா அவள் முயற்சியின் வடிவம், சக்தியின் வடிவம். எப்படின்னா இப்போ நம்ம உடம்புல சிவப்பு இருக்கு இல்லையா, அதில் ஒரு 1 லிட்டர் வெளியில் எடுத்துன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன மயங்கிடுவோம், மயங்கிடுவோம், தமஸ் வந்துடும். அப்போது நம்ம ரத்தம் தான் பராசக்தி, நம்முடைய ரத்தம் தான் பராசக்தி. இப்போ யாராவது ரத்தம் ஏற்றுறாங்க, ஏ பாசிட்டிவ் ஒரு யூனிட் ஏற்றிருக்காங்க அப்படின்னா, ஒரு யூனிட் ஏ பாசிட்டிவ் அம்பாள் ஏற்றிருக்காங்கன்னு அர்த்தம். இப்படிப்பட்ட அந்த செந்நிறமான அம்பாள் இப்போ என்ன நடக்கிறதுனா, நேருக்கு நேர் யுத்தம் நடக்கிறது. இதுக்கு முன்னாடி சைன்ய யுத்தமாக நடந்தது, இப்போ நேருக்கு நேர் யுத்தம் நடக்கிறது. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சிசூரன் அப்படின்னு ஒரு அசுரன், நான் சொன்னேன் இல்லையா, மகிஷாசுரனுடைய பிரைம் மினிஸ்டர் அந்த சிசூரன் வந்து சண்டை போடுறான். சண்டை போடும்போது சிசூரன் என்ன பண்ணுறான், பல மலைகளை தூக்கி அம்பாள் மேலே அடிக்கிறான். அம்பாள் என்ன பண்ணுறா, அவனை கொஞ்சம் 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 கொஞ்சமாக சிதைச்சு கொள்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி சிதைச்சு கொள்கிறா, முதல்ல அவனுடைய அம்புகளை எல்லாம் வெட்டி வீழ்த்துறான், அப்புறம் அவனுடைய குதிரையை கொள்கிறா, அவனுடைய யானையை கொள்கிறா, அதுக்கப்புறம் அவனுடைய தேரனுடைய கொடியை வெட்டி வீழ்த்துறா. இப்படி ஒவ்வொரு ஆயுதங்களாக அழித்து கடைசியாக அவன் என்ன பண்ணுறான்னா, அதையும் தாண்டி தான் கையில் ஒரு கத்தி எடுத்துட்டு வேகமாக வந்து அம்பாள் ஆரோகணிச்சிருக்கிற சிங்கத்தை தாக்குறான். அந்த சிங்கத்தினுடைய தலையில் அடிபடுது.
அடிபட்டதுக்கு அப்புறம் சிசூரன் அம்பாளுடைய தோளில் அந்த வாளால் வெட்டினா அந்த வாள் உடஞ்சு போகுது. அதுக்கப்புறம் அம்பாள் சிசூரனை வதைத்தாள். அதுக்கப்புறம் அவனுடைய சேனாதிபதியான இவன் வந்து எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சமரன் அப்படின்னு ஒரு அசுரன், சாமரன் ஒரு அசுரன் வரான். அவன் யானை மேலே வரான். யானை மேலே வந்து அம்பாளை எதிர்த்து சண்டை போடும்போது அவ ஹும் அப்படின்னு கத்துறா. நல்லா பெருமூச்சு, நம்ம மூச்சு வேகமாக விடும்போது ஹும்னு ஒரு சவுண்டு வரும் இல்லையா, அந்த ஹுங்காரத்தால் அவனை அழித்தாள். அவனுடைய ஆயுதங்கள் ஒடிஞ்சு விழுந்தது, அவனுடைய யானை இறந்து போனது. அந்த யானையை இந்த சிங்கம் தாக்கியது. அம்பாளுடைய சிங்கமும் சேர்ந்து யுத்தம் பண்ணுறது. இதெல்லாம் யுத்தம் பண்ணி அம்பாளுடைய சிங்கத்தால் அந்த யானை இறந்தது. அம்பாளால் இவன் செத்தான். அவன் எப்படி என்னென்ன கொண்டு ஆயுதம் எதையெல்லாம் ஆயுதமாக கொண்டு சண்டை போட்டான்னா, மரங்களையும் பாறைகளையும் ஆயுதமாக கொண்டு சண்டை போட்டான். அதுக்கப்புறம் உத்கரன் அப்படின்னு ஒரு அசுரன் வரான். அந்த உத்கரன் வந்து சண்டை போடுறான். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உத்ததன் அப்படின்னு ஒரு அசுரன் வரான். அதுக்கப்புறம் பாஷ்கலன் அப்படின்னு ஒரு அசுரன் வரான். தாமிரன் அப்படின்னு ஒரு அசுரன் வரான். அந்த கண்ணு ஒரு அசுரன் வரான். பிலாடன் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பிலாடன் பார்த்தோம், அந்த பிலாடன்கிற அசுரன் வரான். துர்தரன் அப்படின்னு ஒரு அசுரன், துர்முகன் அப்படின்னு ஒரு அசுரன் வரான். இவங்க எல்லாரையும் அம்பாள் வதைத்து அவர்களுடைய ஆன்மாவை யமபுரிக்கு அனுப்பினாள். இந்த இடத்துல யமலோகம்னே வருது, யமக்ஷயம்னு வருது. அப்போ அவங்கள யமலோகத்துக்கு அனுப்பினாள். இப்போ யமலோகம் யாருடைய ஆளுகைக்குட்பட்டது? யமதர்மன். யமதர்மன் யாருடைய ஆளுகைக்குட்பட்டவன்? இந்திரன். இந்திரன் யாருடைய ஆளுகைக்குட்பட்டவன்? பிரம்மா. பிரம்மா யாருடைய ஆளுகைக்குட்பட்டவன்? நாராயணன். நாராயணன் யாருடைய ஆளுகைக்குட்பட்டவன்? பரபிரம்மம். பரபிரம்மத்தில் ஒரு கூடுதான பராசக்தி. அப்போ அவ இங்க இருக்கக்கூடிய இந்த அசுரர்களை யமலோகத்துக்கு அனுப்பினான். அவ்வளவுதான். தன்னுடைய ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒருத்தரை வந்து டீ ப்ரமோட் பண்ணி அதே ஆபீஸ்ல வேற இடத்துக்கு அனுப்புற மாதிரி. ஸோ இப்படி எல்லாம் நடக்கும்போது கடைசியாக இது அத்தனையும் பார்த்த மகிஷாசுரன் எருமை வடிவம் எடுத்தான். எருமை வடிவம் எடுத்து எப்படி எருமைன்னா சாதாரண எருமை இல்லை, மகா மேதசான எருமை. அப்படியே கொழுக்கு முழுக்குன்னு இருக்கு அந்த எருமை. தன்னோட கொம்பால வானத்தை கீறி கிழிக்கிறது, தன்னுடைய பாதங்களால பூமண்டலத்தை பிளக்கிறது, அந்த அளவுக்கு இருக்கிற அந்த எருமை. அது ஓடி வந்ததுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சைன்யங்கள் எல்லாம் தெரிச்சு விழறது, அந்த பக்கம் இந்த பக்கம். அந்த அளவுக்கு ஒரு மதர்த்த எருமை அது. அந்த எருமையாட்டம் அவன் வந்தான். அப்படி வந்த உடனே அம்பாளுடைய பிரதம கணங்களான தேவதைகளையே அவன் வீழ்த்தினான். அவன் அவ்வளோ வேகமாக அந்த மூர்க்கத்தனமாக அவன் சண்டையிட்டான். அப்படியெல்லாம் சண்டையிட்டு இருக்கும்போது அவன் பூமியை குழம்பால பிளந்தான். இப்போ பூமி நடுங்கிறது, ஏன்னா பூமியும் அம்பாளோட ஒரு தேவதை தானே, பூமாதேவி. அப்போ அவெல்லாம் கதிகலங்கி போகிற அளவுக்கு அந்த யுத்தம் இருந்தது. அந்த யுத்தம்லாம் நடக்கும்போது மேகங்கள் எல்லாம் செதறுது. அப்போது மொத்த அண்டசராசரங்களும் நடுங்கும்படியாக அந்த மகிஷாசுரன் வந்தான். இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறான் அம்பாள், தன் கயிறில் இருக்கிற பாசக்கயிறால் அவனை கட்டுறான். எருமை என்ன பண்ணுவா, எருமையை கட்ட தானே செய்வான். ஸோ அம்பாள் என்ன பண்ணுறா, தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய பாசக்கயிறால் அந்த எருமையை கட்டும்போது அவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய எருமை வடிவத்தை விட்டுட்டு சிங்கமாமான். சிங்கமா மாறி யுத்தத்தை தொடரும் போது அம்பாள் என்ன பண்றா, அவனுடைய தலையை வெட்டி வீழ்த்துறான். அப்போ சிங்க தலை போன உடனே வாளேந்திய மனித வடிவத்துல சண்டை போடுறான். இப்படி வாளேந்திய வடிவத்துல சண்டை போடும் போது கடைசியா என்ன பண்றா, அந்த வாளேந்திய மனித உருவத்தையும் அவன் வெட்டி வீழ்த்துறான். அப்போ அவன் யானையாக மாறுறான். இப்போ அவனே எத்தனை உருவங்கள் எடுக்கிறான் பாருங்க. நம்ம பொதுவாக மகிஷாசுரன்னா எரும வடிவம்னு தான் நினைச்சுட்டு இருப்போம். எருமை அவனுடைய பிரதான வடிவம், அதனாலதான் அவனுக்கு மகிஷன்னு பேரு. மகிஷன்னா எருமை, பல வடிவங்கள் எடுக்கிறான். முதல்ல சிங்கமா எடுக்கிறான், அடுத்தது ஒரு மனித வடிவம் எடுக்கிறான், அடுத்தது யானையா வரான். இப்படியெல்லாம் யானை வடிவம் எடுத்த உடனே அவனுடைய தும்பிக்கையை பிடிச்சி அம்பாள் வெட்டி வீழ்த்துறான். வெட்டி வீழ்த்தினதுக்கு அப்புறம் மீண்டும் அவன் எருமை உருவம் கொண்டான். மறுபடியும் எருமையா மாறான், ஏன்னா அதுல தான் அவனுக்கு பலம் ஜாஸ்தி. அந்த எருமை வடிவம் எடுத்து மோதுறான். மோதும் போது அப்ப என்ன பண்றான் அம்பாள், என்ன பண்றான், தன் கையில இருக்கக்கூடிய அந்த மது பாத்திரத்திலிருந்து மதுவை குடிக்க ஆரம்பிக்கிறான். குடிச்சிட்டே சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி வரும், அதுக்கு நான் பின்னாடி பதில் சொல்கிறேன். ஏன் அம்பாள் மது குடித்தாள் அப்படிங்கிறது. அதனால நம்மளும் குடிக்கலாமா, அம்பாளே குடிச்சிருக்கா நம்ம குடிக்கலாமான்னு ஒரு கேள்வி வரும், அதுக்கும் பதில் சொல்கிறேன். ஸோ இப்படியெல்லாம் இந்த அவள் இப்படி அந்த மதுவை குடிச்சிட்டு என்ன வருதுன்னா, இந்த இடத்துல அதன் மேல் ஜெகன்மாதா சண்டிகை சிறந்த பானத்தை மீண்டும் மீண்டும் பருகி கண் சிவந்து அட்டகாசம் செய்தாள்.
போன வாரமே சொன்னேன் மதகூர்ணித்த ரக்தாட்சின்னு அவளுக்கு லலிதா சகசர நாமத்தில் ஒரு பேர் வருதுன்னு அது இந்த இடத்துல மென்ஷன் ஆகுது. அந்த பானத்தை குடிச்சு குடிச்சு அவள் கண்ணு செவந்துடுச்சு. இப்போ கண்ணும் ரஜஸ்மயமாக மாறியது. அடுத்தது என்ன ஆறுதுன்னா, அவ்வசுரன் பலத்தாலும் வீரியத்தாலும் கொழுப்புடன் கர்ஜித்தான், குழம்புகளால் மலைகளை தூக்கி சண்டிகையின் மேல் எய்தான் அப்படின்னு வருது. இப்போ அப்படி ஒரு யுத்தம் நடக்கிறது. அப்போ என்ன பண்ணுறான்னா, அம்பாள் அதெல்லாம் தட்டி விட்டுட்டு அவளும் அவனால் எரியப்பட்டவற்றை தனது சரங்களை பொழிந்து பொடியாக்கினாள். மதுபானத்தினால் முகம் சிவந்து வார்த்தை தழதழக்க பின்வருமாறு அவனை நோக்கி கூறினாள். அம்பாளும் உளறலா பேசுறான். அம்பாள் தெளிவா பேசல, உளறா. மதுவை குடிச்சு குடிச்சு அம்பாளும் உளறா. அவளுக்கு கண்ணு செவந்துருச்சு, போதை எக்கச்சக்கமா ஏறி போச்சு. அப்போ அந்த நிலையில அவன் என்ன சொல்றா, நான் மதுபானம் செய்யும் வரை நீ எவ்வளவு வேணுமோ கர்ஜிப்பாய் அப்படிங்கிற, நான் இதை குடிச்சு முடிக்கிற வரலும் நீ கர்ஜிச்சுட்டே இருறா அப்படிங்கிறான். அவனும் கத்திக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் நடக்கும்போது நீ கொல்லப்பட்ட பின் இங்கே தேவர்கள் கர்ஜிப்பார்கள். இதே மாதிரி நீ இப்போ கொஞ்ச நேரத்தில் செத்து போயிடுவேன், நான் உன்னை கொல்ல போகிறேன், அதுக்கப்புறம் இந்த இடத்துல தேவர்கள் கர்ஜிப்பார்கள் அப்படின்னு சொல்கிறான். அம்பாள் சொல்லிட்டு இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுறா, அவனோட கழுத்தில் காலை வச்சு மிதிச்சுட்டு இருக்கா. இது மாதிரி தான் நம்ம ஃபோட்டோ பார்ப்போம், பெருவாரியாக அம்பாள் அவனோட கழுத்தை பிடிச்சின்னு இருக்க மாதிரி, இல்லை காலை வச்சு மிதிச்சுட்டு இருக்க மாதிரி தான் நம்ம பார்ப்போம். அப்போ அம்பாள் என்ன பண்றான், அவனோட கழுத்துல காலை வச்சு மிதிச்ச உடனே அவன் என்ன பண்றான், அதுல இருந்து திமிரிக்கிட்டு வெளியில வர முற்படுறான். எப்படி முற்படுறான்னா, அவனுடைய வாயிலிருந்தே திரும்ப எரும வடிவத்தோட வெளியில வர முற்பட்டான். ஆனா அம்பாள் அழுத்தின அழுத்துல பாதிதான் அவனால வெளியில வர முடிஞ்சது. அதனாலதான் சில இடங்கள்ல மகிஷாசுரனை பாத்தீங்கன்னா பாதி மனுஷ உருவமா இருக்கும், பாதி எருமை வடிவமா இருக்கும். அதனாலதான் ரெண்டு உருவமும் பக்கத்து பக்கத்துல இருக்கும். இங்க இப்ப இதில் வந்து இல்லை, வேறு சில ஃபோட்டோக்களில் பார்த்தீங்கன்னா அம்பாள் மனுஷ வடிவமும் இருக்கும், எரும வடிவமும், பக்கத்து பக்கத்திலே ஒரே நேரத்தில் ரெண்டு அசுரர்கள் இருக்கிற மாதிரி தெரியும். அது ரெண்டு இல்லை, ஒரே மகிஷாசுரன் தான். அப்படி நடக்கும்போது அவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய வாளால் அம்பாள் வந்து வெட்டி வீழ்த்துறான் அவன் தலையை. அந்த வெட்டி வீழ்த்தின தலை மேலே தான் இப்போ இன்றைக்கி நம்ம நிறைய கோயில்களில் பார்க்குற துர்கை இருப்பாள், விஷ்ணு துர்கைங்கிறவ அந்த மகிஷ தலைமையிலே நிற்பான். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இதை பார்த்த உடனே அவனுடைய சேனைகள் வாயிலையும் வயத்துலையும் அடிச்சுட்டு ஓடிடுச்சு. இதோட அந்த யுத்தம் முடிந்தது. தேவர்கள் எல்லாம் அந்த அம்பாளை வந்து பூஜை பண்ணாங்க. கந்தர்வாதிகள் பாட்டு பாடினாங்க, ஏன்னா அவள் ரொம்ப உக்ரமாக இருக்கா, பயங்கர சிவப்பாக இருக்கா, ரஜஸ்மயமாக இருக்கா, அவளை கூல் பண்ணணும். அதுக்காக பாட்டு பாடினாங்க. அப்சரஸ் கணங்கள் நடனமாடினாங்க. இப்படியாக மார்க்கண்டேய புராணத்தில் சாவர்ணிக மன்வந்தரத்தில் உள்ள தேவி மகாத்மியத்தின் மூன்றாவது அத்தியாயம் முற்றிற்று. சரி, இதுதான் அம்பாள் மகிஷவதம் பண்ணின கதை. இந்த கதை நமக்கு என்ன சொல்றது, அடுத்து தத்துவத்துக்கு வருவோம். இப்போ இந்த கதையில நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, அம்பாளை கொல்றதுக்கு நிறைய அசுரர்கள் வந்தாங்கன்னு வருது இல்லையா, மகிஷாசுரனுடைய சேனை. முதல்ல இந்த மகிஷாசுரன்கிறவன் யார், இந்த மகிஷாசுரன்கிறவன் தாமசத்தின் அடையாளம், தாமச குணத்தின் அடையாளம். அதனால தான் அவன் கருப்பு நிறமுடைய எருமையாக உருவகப்படுத்தப்பட்டான். இப்போ நம்மக்கிட்டையும் தாமச குணம் நம்மளை பிடிக்க வருது. நம்ம ஏதாவது ரொம்ப சோர்வாக இருந்தோம்னா நம்ம என்ன சொல்கிறோம், யாராவது ரொம்ப சோர்ந்தே கிடந்த அப்போ போய் ஏதாவது வேலை பாடுறா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ அவன் என்ன பண்ணுறோம், ராஜசத்தில் ஏவுகிறோம். யாராவது நல்லா தூங்கி வழிஞ்சுட்டே இருக்கிற ஒருத்தன்ட்ட, சரி நீ உட்காந்து ஒரு ஓரமாக ராமநாம ஜபம் பண்ணுன்னா சொல்ல போகிறோம். அப்போது தாமசத்திலிருந்து நேரடியாக சத்துவத்துக்கு போக முடியாது, தாமசத்திலிருந்து ராஜசத்துக்கு போய் ராஜசத்திலிருந்து தான் சத்துவத்துக்கு போக முடியும். இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் தூங்கி விழுந்துட்டு இருந்தாங்கன்னா உடனே இல்லை இல்லை நீ ஏதானும் படிக்கிற வேலையை பாறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம வீட்டு குழந்தைங்க ஏதாவது தூங்கிட்டு இருந்துச்சுன்னா அதுங்களை எழுந்துச்சு உட்காந்து படி அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்கு பதிலாக அவனுக்கு ஏதாவது ஹெவியான வேலையை கொடுக்கணும். அந்த வேலைக்கு அப்புறம்தான் அவன் வந்து படிக்க உட்கார். இது ஒரு 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 சின்ன சூக்ஷ்மம். இது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தூங்கின உடனே எழுந்திரிச்சு நீ வந்து படி அப்படின்னு சொல்லுவாள். காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சு உட்காந்து படின்னு வராது, ஏன்னா தாமசத்திலிருந்து நேராக சத்துவத்துக்கு போக முடியாது. அதுக்கு இடையில தான் இந்த சூரிய நமஸ்காரம் இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் அதுக்கு தான் வச்சாங்க. கொஞ்சம் ராஜசமாக உடலுக்கு வேலை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சத்துவத்துக்கு போகணும் அப்படின்னு. ஸோ தாமசமயமான இந்த மகிஷாசுரனுடைய சேனை அப்படிங்கிறது என்ன, அதான் நிறைய ஒரு அசுர சகசரநாமம் படித்தேன் இல்லையா. இந்த அசுர சகசரநாமம்ங்கிறது வேற ஒன்றுமே கிடையாது, இந்த தாமச குணத்தின் வெவ்வேறு கூறுகள். எதெல்லாம் வரும்போது நாம் தாமசமாக ஃபீல் பண்ணுவோம்,
அப்படின்னா முதல்ல வந்த அசுரன் சிக்ஷூரன். பார்த்தோம் இல்லையா, அந்த சிக்ஷூரன்கிற அசுரன் உடலில் வலி, நமக்கு வலி வந்ததுன்னா தாமசமாக ஃபீல் பண்ணுவோம். அடுத்தது சாரி ஒரு நிமிஷம், அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அசுரன் சாமரன். இந்த சாமரன்கிற அசுரன் என்ன அப்படின்னா மேதஸ், கொழுப்பு, உடம்புல கொழுப்பு கூடிடுத்துன்னா தாமசம் மிகும். நம்ம ஆல்ரெடி மகிஷாசுர வதத்திலே பார்த்தோம், கொழுப்பு மிகுந்தவனாக வந்தான், பலத்துடனும் வீரியத்துடனும் கொழுப்பு மிகுந்தவனாக வந்தான்னு படித்தோம். அதனால தான் அந்த மகிஷம் எப்படி இருக்கும், எருமை எப்படி இருக்கும், நல்லா கொழுக்கு முழுக்குன்னு இருக்கும். மற்ற மாடுகள் வத்த தொத்தலாக இருந்தால் கூட எருமையை நீங்கள் அப்படி பார்க்கவே முடியாது, மத்த மத்தாண்டு தான் இருக்கும், எருமை பாலே கொழுப்பு தான். அப்போது அந்த கொழுப்பு மயமாக அவன் இருந்தான். அடுத்தது உதக்கரன் அப்படின்னு ஒரு அசுரன் பார்த்தோம். அந்த உதக்கரன்கிற அசுரம் என்னன்னா மூர்க்கத்தனம், மூர்க்கத்தனம். இப்போ நம்மளே இப்போ சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நட்டு போல்ட்டு டைட்டு வைக்கணும்னா அந்த மூஞ்செல்லாம் அஷ்டகோணலாக போகும். ஒன்றும் வேண்டாம், நிறைய பேர் கீர்த்தனை பாடும் போதே ஏதோ ஒரு மாதிரி இருக்கும், அந்த மாதிரியெல்லாம் அப்படியே போட்டு பல்ல கடிச்சு நாக்கை துப்பி எதிரில் இருக்கிறவனெல்லாம் கொல்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு திருஷ்டி பொம்மை லுக்கெல்லாம் வர அளவுக்கெல்லாம் பாடுபாடுவான். அந்த மாதிரியெல்லாம் அதெல்லாம் மூர்க்கத்தனம். அது ரம்யமான இசையாக இருந்தால் ரம்யமாக வெளிப்பட வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் அந்த தப்பெல்லாம் பண்றோம். எம்எஸ் அம்மா பாடுறச்ச பாருங்க, முகம் சலனமே படாது. மிகச்சிறந்த வித்வான்கள் பாடும்போது முகச்சலனப்படாது. ஆனால் இன்னைக்கு என்னன்னா காட்டுக்கத்த கத்தின் இருக்கா அந்த போஷம் ஒன்றும் வேணாம், குறையொன்றும் இல்லை, பாடும்போதே அஷ்டகோணலா போதும் முஞ்சி. அப்போ அதெல்லாம் என்ன, மூர்க்கத்தனம். சாத்வீகமான கலையில கூட மூர்க்கத்தனம் வெளிப்படுற இடம், அந்த அளவுக்கு நம்ம மாறின் இருக்கோம். அடுத்தது மகாஹனுன்னு ஒரு அசுரனை பார்த்தோம். இந்த மகாஹனுங்கிற அசுரன் வியாதி, மகாஹனு, ஹனுனா வியாதி, மகாஹனுங்கும் போது பெரிய வியாதி அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ஹனுனா குரோதம், வெறுப்பு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. மகா ஹனுங்கும் போது எல்லாத்து மேலையும் வெறுப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது பாஷ்கலன் அப்படின்னு ஒரு அசுரன் பார்த்தோம். இந்த பாஷ்கலன்ங்கிறது என்னன்னா ஹியூஜ், மிகப்பெரிய வீரன், அதாவது திமிர். ஒரு வீரனுக்கு என்ன இருக்கும், திமிர் இருக்கும், அந்த மாதிரி திமிர்த்தனம். அடுத்தது பரிவாரித்தன், பரிவாரித்தன் ஒரு அசுரன். இந்த பரிவாரித்தங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் மூடப்பட்டது, மூடப்பட்டது. இப்போ நம்மளே நம்ம சில நேரங்களில் அடமெண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு விஷயத்த நம்ம எடுத்துப்போம் அதுதான் சரின்னு நம்ம இருக்கிறது, பிடிவாதம், அந்த பிடிவாதமாக இந்த பரிவாரித்தன். அடுத்தது பிலாடன் அப்படின்னு ஒரு அசுரன் பார்த்தோம். இந்த பிலாடன்கிற அசுரன் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான அசுரன். ஏன்னா அவனுடைய பேருக்கு அர்த்தம் பூனை. பூனையினுடைய குணாதிசயம் என்ன, போன வாரம் மதுகைடவர்கள்னு தேனியினுடைய குணாதிசயம் பார்த்தோம், திருட்டுத்தனம். வேற பூனை மாறி அப்படின்னா அப்படியே யாருக்கும் எதுவுமே தெரியாம, அப்புறம் கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கும். நீங்க ஒரு நாயை பார்த்தீங்கன்னா எங்க வேணாலும் படுத்து தூங்கும், ரோட்ல அப்படி படுத்து தூங்கும் நாய். ஆனா பூனை எங்கேயாவது ரோட்ல படுத்து தூங்கி பாத்துறீங்களா, அது எங்க ரொம்ப அனவா இருக்கும் அங்கதான் படுத்து. அது மாதிரி எப்போ பாரு எனக்கு கம்ஃபர்ட்டாக தான் இருக்கணும், எனக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுள், எனக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுள்னு யார் சொல்கிறாங்களோ அவங்க தாமசத்தின் மகிஷாசுரன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த பிலாடன் மற்ற எல்லாமே கூட அந்த தாமச குணத்தினுடைய நேரடி வெளிப்பாடாக சொல்லிட்டாங்க. பிடிவாதம், எப்படி சொல்கிறது, குரோதம், வியாதி, வலி அப்படின்னு நேரடியாக சொல்லியாச்சு. இந்த ஒரு அசுரனை மட்டும் பூனை அப்படின்னு சொல்லப்படுற, ஏன் பூனைன்னு அவனுக்கு பேருன்னா பூனையினுடைய குணாதிசயத்தில் தாமசம் ஜாஸ்தி. ஏன்னா பூனை கம்ஃபர்ட்டை தேடியே ஓடும், கம்ஃபர்ட்டை தேடியே ஓடும். இந்த கம்ஃபர்ட்டுக்காக அத்தனை அயோக்கியத்தனம் பண்ணுவான். ஒருத்தன் எங்கே படுத்தானு நிம்மதியாக தூங்குவான்னா அவன் ஏசிக்காக லஞ்சம் வாங்க போகிறானா, ஏசிக்காக லஞ்சம் வாங்க போகிறானா? ஒருத்தன் டூ வீலரில் போகிறதே சந்தோஷமாக நினைக்கிறான்னா அவன் கார் வாங்கிறதுக்காக எங்கேயாவது கொள்ளையடிக்க போகிறானா? இல்லை. அப்போ எவன் அதிகமான கம்ஃபர்ட்டை தேடுறானோ அவன் அதிகமாக தாமச குணத்தில் இருப்பான், அவன் நிறைய திருட்டுத்தனம் பண்ணுவான். அதனாலதான் பூனை ரெண்டுத்துக்கும் அடையாளம், ஒன்று அதிகமான சுகம் தேடும், அதிகமாக திருடும், ரகசியமாக திருடும், வெளியிலே தெரியாத அளவுக்கு திருடும். ஸோ அதுதான் இந்த பிலாடன்கிற அசுரன். இப்படி ஒவ்வொரு அசுரர்களாக சண்டை போட்டாங்களா, அம்பாள் என்ன வடிவமாக இருக்கா, ராஜசத்தின் வடிவமாக இருக்கா. அவள் என்ன பண்ணி தன்னுடைய சேனையை உருவாக்கினா, பெருமூச்சின் வழியாக தன்னுடைய சேனையை உருவாக்கினா.
அப்போது நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா நம்ம எதை வச்சு வேலை செய்கிறோம், மூச்சு காற்றை வச்சு தான் வேலை செய்வோம். எங்கே ஃபுல்லாக மூச்சை விட்டுட்டு ஒரு மூட்டையை தூக்குங்க பார்ப்போம், தூக்க முடியாது. எந்த பொருளையும் நீங்கள் மூச்சை உள்ளே இழுத்து பிடிச்சா தான் தூக்க முடியும். ஸோ மூச்சு முயற்சியின் வடிவம். உங்கள் முயற்சி எல்லாம் ஒழுங்காக இருக்கணும்னா உங்கள் மூச்சு சீராக இருக்கும். நம்ம பெருவாரியானவங்க இந்த மூச்சை பற்றின அக்கறையே நமக்கு கிடையாது. நம்ம மூச்சு சீராக இருந்தால் தான் நம்ம வேலை சீராக இருக்கும். தாமச குணத்துக்கு மூச்சுக்கு பிரச்சனையே கிடையாது, ஆனால் ராஜச குணத்துக்கு மூச்சு ரொம்ப முக்கியம். நீங்கள் ராஜச குணத்தை கட்டுப்படுத்தணும்னா உங்களுடைய மூச்சு உங்களுக்கு சீராக இருந்தால்தான் அதிலிருந்து நல்ல விஷயங்கள் வெளிப்படும். இல்லைன்னா அந்த நம்ம செய்கிற முயற்சி தப்பு தப்பாக போகும், ஏதாவது அனர்த்தமாக பண்ணிக்கிட்டு இருப்போம். இந்த ராஜசத்தில் ஒரு பிரச்சனை என்னென்னா, நம்ம ஒழுங்கான சிந்தனையில் இல்லைன்னா செயல்களை தப்பு தப்பாக செய்வோம். தப்பு தப்பாக செய்கிறதுலையும் நம்ம சரியாக செய்கிறோங்கிற எண்ணம் இருக்கும். நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம், ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும்ங்கிற அந்த ஒரு உத்வேகத்தில் கண்ணாபின்னான்னு ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருப்போம், ஒன்றுமே வேண்டாம். ராஜசம் நமக்கு கூடி போயிடுத்து, ஒன்றும் வேலையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது மேலே பரண் மேலே இருக்கிற பெட்டி இதெல்லாம் எடுத்து ஒழித்து இதில் தேவையில்லாத டாக்குமெண்ட்லாம் இருக்குன்னு கிழிச்சு போட்டுருவோம். ராஜசத்தும் தாமசம் நம்மளை செயல்படாமல் கண்ணை மறைக்கும், ராஜசம் செயல் வழியாக கண்ணை மறைக்கும். அதிகமான செயல் இது செய்யணும் அவன் அதை செய்ய மாட்டேங்கிறான், நீ எதையும் அதை செய்ய மாட்டேங்கிறான், அந்த அளவுக்கு நம்மளை தூண்டும் அந்த ராஜசம் நம்ம மனதை குழப்பும். அப்போ மனம் தெளிவாக இருக்கணும்னா நம்ம மூச்சு சீராக இருக்கணும். ஒரு சேனை எப்படி இருக்கும், சேனைனா எதை சொல்லுவோம், கண்ணாபின்னான்னு இருந்தால் அதுக்கு பேர் கூட்டம். சரியாக அணிவகுக்கப்பட்டிருந்தா தான் சேனை. அப்போது அம்பாளுடைய சேனை அவள் மூச்சிலிருந்து வெளிப்பட்டதுன்னா அவள் ராஜசம் சீராக இருந்தது அப்படின்னு அர்த்தம், சரியா? ஏன்னா அதனால தான் அவள் ஆரம்பத்திலே அட்டகாசம் பண்ணான், நல்ல வாய் விட்டு சிரிச்சா, பயங்கரமான சப்தத்தை வெளிப்படுத்தினான். ஸோ ராஜசம்ங்கிறது இப்படி வெளிப்படும். ஆனால் இந்த இடத்துல ஒரு சின்ன குறிப்பு, இதுக்கப்புறம் நான் அதுக்கு வரேன். மணியின் ஓசையாலேயே பலரை மதியிழக்க செய்தாள்ங்கிறோம். ஸோ சப்தத்தை ஆயுதமாக அவன் பயன்படுத்தியிருக்கா. போன வாரம் நான் மகாவிஷ்ணுவோட கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்களுக்கு சொன்னேன், தன்னுடைய கர்ஜனையால் பலரை நடுங்க செய்தால், மணி ஓசையால் பலரை வதம் செய்தால்னு வருது. ஸோ சப்தங்களை அம்பாள் ஆயுதமாக பயன்படுத்தியிருக்கா. ஒன்றும் வேண்டாம், ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஒருத்தர் தூங்கின்னு இருக்காருன்னா அவர் என்ன மூடி இருக்குன்னு அர்த்தம், தாமசம் மூடி இருக்கு, தாமச குணம் மூடி இருக்கு. பக்கத்தில் ஒரு தட்டை டம்மால்னு போடுங்க. ஸோ சப்தம் தாமசத்தை அழிக்கும், சரியான சப்தம் தாமசத்தை அழிக்கும். நீங்கள் போய் மெல்ல எழுப்பினா அந்த தாமசம் பொறுமையாக எழுந்திருச்சு, சாத்விகமாக மாறிடும். இதே பக்கத்தில் போய் ஒரு தாமாளத்தை போடுங்க, தாமசத்திலேருந்து எழுந்து அவளும் ராஜசமாக கத்துவான், அவ்வளோதான். ஸோ நம்ம சப்தம் போடுறது விஷயம் இல்லை, அந்த சப்தம் சீராக இருக்கும். அம்பாளுடைய சப்தம் சீராக இருந்தது. மணி கண்ணாப்பினா நடிக்குமா? யார் வேணாலும் வாசிக்கக்கூடிய ஒரே வாத்தியம் மணி மட்டும்தான். கத்துக்காதவங்க கூட வாசிக்கலாம், ஒரு குழந்தை கையில் கொடுத்தீங்கன்னா கூட அந்த வாத்தியத்தை வாசிக்க முடியும். பாக்கி எந்த வாத்தியத்துக்கும் தாளக்கணக்கு, ராகக்கணக்கு, பாவக்கணக்கு எல்லாம் உண்டு. மணிக்கு இது மாதிரி ஏதாவது இருக்கா? எதுவுமே கிடையாது. உங்கள் கை அசைஞ்சா சவுண்டு வரும், சரியா? நீங்கள் எவ்வளவு மாற்றி மாற்றி அடித்தாலும் அது ஒரே ஸ்வரத்தில் தான் அடிக்கும். அதனோட ஸ்ருதி மாறாது, தாளம் மாறாது. அப்போது அந்த மாதிரி நாம் நம்மளுடைய சப்தம், நம்ம இப்போ டோன் பேசுகிற சப்தம் இருக்கு இல்லையா, குரல், அதே மாதிரி நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள், இது எல்லாமே ஒரு சீரான மணி போல இருக்கணும் அப்படிங்கிறதான் இதனுடைய குறிப்பு. ஒரு மணி வந்து யார் அடித்தாலும் ஒரே மாதிரி தான் அடிக்க போகிறோம். ஸோ யார்கிட்ட பேசினாலும் சரி, என்ன நிலையில் பேசினாலும் சரி, அதனுடைய சப்தம் சீராக இருக்க வேண்டும். ஒரு மேடையில் நின்று பேசுறதுக்கு, பேச்சாளன் ஆகிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆனால் சுற்றி இருக்கவா கூட பேசுறதுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணுமானா? பண்ணக்கூடாது. அது இயல்பிலேயே மணி மாதிரி வரணும். அதனால தான் யாராவது வீணை மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்களா, யாராவது வந்து வயலின் மாதிரி பேசுகிறான்னு சொல்லுவாங்களா? இல்லை, மணிமணியாக பேசுகிறாங்க. மணிமணியாக பேசுறதுனா என்ன, ப்ராக்டிஸே இல்லைனாலும் அந்த பேச்சில் ஒரு ஒழுங்கு இருந்தால் அது மணிமணியாக பேசுகிறது. ஸோ மணிங்கிறது அம்பாளுடைய பேச்சாக இந்த இடத்துல எடுத்துக்கலாம்.
சோ நம்முடைய ராஜசம் ரெண்டு வகையில வெளிப்படும். ஒன்னு செயலாக வெளிப்படும், அடுத்தது பேச்சாக வெளிப்படும். செயலாக வெளிப்படும் போது மூச்சு சீரா இருக்கணும், வாக்காக வெளிப்படும் போது பேச்சு சீரா இருக்கணும். இதே அம்பாள் பின்னாடி தழுதழுத்தான்னு வரும், அதுக்கப்புறம் வர. ஸோ இதில் இன்னொரு விஷயம் கவனிக்கணும். இப்போ இந்த தேவர்கள் எல்லாம் அவங்கவுங்களுடைய ஆயுதங்களை கொடுத்தாங்க, அவங்கவுங்களுடைய ஆத்ம ஜோதிஸெல்லாம் ஒன்றா போய் பராசக்தி ஆணுச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஹோல் கான்செப்ட் தான் நவராத்திரி. நம்ம நவராத்திரி கொலுன்னு வைக்கிறோம், ஒவ்வொரு படிக்கும் நிறைய பொம்மைகள் வைப்போம். அடுத்த வாரம் அதை பற்றி நான் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஒவ்வொரு படிக்கும் நிறைய பொம்மைகள் வைப்போம். அந்த பொம்மைகளை வைக்கும்போது அந்த பொம்மைகள் எல்லாம் மண் பொம்மைகள், அசையுமா? அதெல்லாம் வெறும் மண், சிதை. இது என்ன, எழுந்துருச்சுன்னா மண். அதனால எல்லாம் மண் பொம்மைகள். அதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உயிரோடு இருக்கும், எது? மரப்பாச்சியும் செத்த மரம் தான், நம்ம வைக்கக்கூடிய பூர்ண கலசம். அந்த பூர்ண கும்பம் மட்டும் உயிரோடு இருக்கிற ஒரு விஷயம். அதில் இருக்கிற தேங்காய் உயிர்ப்போடு இருக்கு, அதில் இருக்கக்கூடிய தண்ணி உயிர்ப்போடு இருக்கு, மாயெல்லாம் உயிர்ப்போடு இருக்கு, இது எல்லாமே உயிர்ப்போடு இருக்கு. அதுக்கு மட்டும்தான் பூஜை. மண்ணில் இருக்கிற எல்லா பொம்மைக்குமா பூ போட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கோம். அதில் மகாவிஷ்ணு இருப்பார், சரஸ்வதி இருப்பா, லக்ஷ்மி இருப்பா, எல்லாம் இருப்பா. அதுக்கெல்லாம் பூஜை கிடையாது, கலசத்துக்கு தான் பூஜை. இப்போ என்ன, இந்த தேவர்கள் எல்லாம் அவங்களுடைய ஆத்ம ஜோதிஷை கொடுத்து வெளியில தெரியாம ஒரு உருவமா அம்பாள் உருவானால அதுதான் அந்த கலசம். அதனாலதான் அவளுக்கு பூஜை. இதெல்லாம் வெறும் மண்ணா நிக்குது. இதுதான் அம்பாள் உருவான கதை. அடுத்து அவளோட ஆயுதத்தை எல்லாம் அவள்கிட்ட கொடுத்தாங்கல்ல, அதைத்தான் நம்ம ஆயுத பூஜைன்னு கொண்டாடிட்டு இருக்கோம். த டூல்ஸ் ஆர் யூஸ்லெஸ் வித்தவுட் யூ. ஒரு கட்டிங் பிளேயர் இருக்கு, நடுவில் இருக்கக்கூடிய நட்டும் போல்ட்டும் இல்லைன்னா அதுக்கு ஏதாவது யூஸ் இருக்கா? இல்லை, ரெண்டும் தனித்தனியாக போயிடும், அதை வச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு அருவா இருக்கு, அதனுடைய பிடி இல்லை, அந்த பிடிக்கு உண்டான டேங்கு கூட இல்லை, பிடிச்சி வெட்ட முடியுமா? முடியாது. அப்போ ஒவ்வொரு கருவிக்கும் அதனுடைய சரியான உபயோகம் கிடைக்கணும்னா அது சரியான முறையோடு இருக்கணும். அந்த முறையோட இந்த ஆயுதங்கள் அம்பாளிடம் சமர்ப்பிக்கப்பட்டதால் தான் நாம் ஆயுத பூஜைன்னு கொண்டாடுவோம். ஸோ இதுதான் அந்த மொத்த கதையும். இந்த ஆயுத பூஜை என்னைக்கு கொண்டாடுவோம், மகாநவமி அன்னைக்கு கொண்டாடுவோம். அஷ்டமி அன்னைக்கு அம்பாள் தன்னுடைய ஆத்ம ஜோதிஷால உருவானா, நவமி அன்னைக்கு ஆயுதங்கள் அவளிடம் சமர்ப்பிக்கப்பட்டது, விஜயதசமி அன்னைக்கு இந்த யுத்தம் நடந்து அவள் ஜெயித்தாள், இப்படின்னு போகிறது இந்த கதை. ஸோ இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் நடக்கும்போது கடைசியாக ஒவ்வொரு அசுரர்களாக வராங்க. இந்த ஒவ்வொரு அசுரர்களையும் ஒவ்வொரு விதமாக அம்பாள் ஜெயிக்கிறா. இதில் இந்த சிசுரன்கிற அசுரன் வந்த உடனே அவன் என்ன பண்ணுறான், அம்பாள் கொஞ்சம் கொஞ்சமாக அவளை கொன்னான்னு வருது. வழியை ஒரே அடியாக போக்கணுமா, இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக போகணுமா? அப்படின்னா இன்னைக்கு நம்மளுடைய வைத்திய முறையில் நம்ம என்ன பண்ணுறோம்னா உடனே ஒரு பெயின் கில்லரை போட்டு எல்லா வழியும் காலி பண்ணுறோம். இது மகா தவறு. வழி கொஞ்சம் கொஞ்சமாக போக வேண்டிய ஒன்று. இது ஒரு வைத்தியசாஸ்திர குறிப்பாக எடுத்துக்கலாம். வலியை அம்பாள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிருக்கா, சிசுரனை கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டிருக்கா. கடைசியாக அவன் சிங்கத்தையும் தாக்குனதுக்கு அப்புறம் தான் அதை விட்டு கொண்டிருக்கா. கடைசியாக என்னாச்சு, சிங்கத்தை தாக்கிட்டு வலி நம்மளை தாக்கும்போது நம்ம ப்ராப்பர் இம்யூனிட்டியோட இருந்தோம்னா அந்த தாக்குதலே பலமிழந்து போகுங்கிறதுனால தான் அவன் சிசுரன் அம்பாளை தாக்கும்போது கத்தி உடஞ்சதா சொல்லப்படுறான். ஸோ நமக்கு ஒரு பெயின் வருதுன்னா உடனே பெயின் கில்லர் போடாதீங்க. நம்ம உடம்பு நமக்கு ஏதோ ஒன்றத்த சொல்லுது. அந்த பெயின் இருக்கிற நேரம் உங்களோட இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுங்க, அந்த பெயின் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இதுதான் அதோட குறிப்பு. சிசுரன் அம்பாள் வதம் செஞ்சான்னா இப்படி தான் வதம் செஞ்சான். அடுத்தது அப்படி ஒவ்வொரு அசுரர்களாக வராங்க. இந்த அசுரர்களை எல்லாம் அவள் கொள்றா. கடைசியாக ஹுங்காரத்தால் முடிக்கிறா. அவளுடைய மூச்சினுடைய சீர்த்தன்மை அந்த ஹுங்காரத்தோடு முடிகிறது. அதுக்கப்புறம் அம்பாளும் மூர்க்கத்தனமாக போர் புரிய ஆரம்பிக்கிறார். எப்போ போர் புரியறா, நேராக மகிஷாசுரனோட சண்டை போடும்போது மூர்க்கத்தனமாக சண்டை போடுறா. இதுக்கிடையில் அந்த பிலாடன் ஒரு அசுரன் வந்தான் இல்லையா, அந்த பிலாடனோடு சண்டை போடும்போது அவன் எதை கொண்டு சண்டை போடுறான், மரங்களையும் கற்களையும் கொண்டு சண்டை போடுறான். இப்போ என்ன பண்ணுறான், இப்போ நமக்கே கம்ஃபர்டபுளாக ஏதாவது வேணும்னா நம்ம கம்ஃபர்ட் நம்மக்கிட்ட இருக்கா, நம்ம வச்சிருக்கக்கூடிய பொருட்கள்கிட்ட இருக்கா? நம்ம இருக்க வச்சிருக்கக்கூடிய பொருட்கள் இருக்கு. ஒரு பெட்டர் மாடல் செல்ஃபோன், ஒரு பெட்டர் மாடல் ஏசி, ஒரு பெட்டர் மாடல் கார், அப்படின்னு நம்ம பொருட்களை சார்ந்து இருக்கும்போது அதிகமான கம்ஃபர்ட்டை தேடி ஓடுவோம். அப்போ பொருட்கள் மேலிருந்து நாம் சார்ந்து இருக்கக்கூடிய தன்மையை அம்பாள் பிலாடன் வழியாக அளித்தாள். அடுத்தது இதெல்லாம் முடிச்சு மகிஷாசுர வதம். மகிஷாசுர வதன் வரும்போது என்ன நடக்கிறதுனா அம்பாள் அந்த இடத்துல மது அருந்தினாள் அப்படின்னு வருது.
மது அருந்தினாள். எதுக்கு மது அருந்தினாள்? நேரடியாக தாமசத்தோடு மோதும் போது நம்மால் அவ்வளவு ஈஸியாக அதை ஜெயிச்சிட முடியாது. அப்போ ராஜசம் மிகுந்து போக வேண்டியிருக்கு, மிகுந்து போக வேண்டியிருக்கு. இது நீங்கள் எங்கே பார்க்கலான்னா, டாக்டர்ஸ் கிட்ட யாராவது போகிறாங்க திடீர்னு மயங்கிட்டாங்கன்னா டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, பலாரும் ஒரு அற விடுவாங்க, இல்லைனா இந்த இடத்துல வச்சு அழுத்துவாங்க. அப்போ தாமசம் மிகுந்து 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 ஒருவர் மரண நிலை, அதாவது மயக்கத்திலிருந்து நேராக தே ஆர் ட்ரிப்பிங் டவுன் அப்படின்னா, அதிகமான ராஜசத்தால் அவங்கள எழுப்புறது. அப்போ அந்த அதிகமான ராஜசத்துக்கு தான் அவன் மது குடித்தான்னு வருது. இந்த மது குடிச்சா, மது குடிச்சுக்கிட்டு இருக்கிற நேரம் நீ எவ்வளவு கர்ஜிக்கிறியோ கர்ஜின்னு அவன்கிட்ட சொன்னான்னு வருது. நான் தழுதழுக்க சொன்னான். இப்போ என்ன, அம்பாள் தன்னோட மூச்சை நிறுத்திட்டா, தன்னோட பேச்சை நிறுத்திட்டா. இப்போ இதுக்கப்புறம் மூச்சு பேச்சுக்கெல்லாம் வேலையே கிடையாது. இப்போ ஒருத்தர் லயசாக மயங்குறாங்க அப்படின்னா, தம்பி எழுந்திரிப்பா கொஞ்சம் தண்ணி எடு அப்படின்னு தெளிச்சு எழுப்புவோம். இதே மயங்கி விழுந்துட்டாங்கன்னா டாக்டர்ஸ் அரையிற மாதிரி அறைய வேண்டியதான். ஸோ அது நேரடியான ராஜச பிரயோகம். அப்படி ராஜச பிரயோகத்தை பண்ணுறா, அவள் முழுக்க முழுக்க சிவப்பாக இருந்தாலும், இன்றைக்கும் நீங்கள் சமயபுரம் மாரியம்மன் போய் பாருங்கள், உங்கள் எல்லார்ட்டையும் ஒரு சின்ன கேள்வி, இதுக்கு யார் சரியாக பதில் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு சின்ன ப்ரைஸ். சமயபுரம் மகமாயினுடைய உதடு என்ன நிறம்? சொல்லுங்க, ரெண்டு கேள்வி. அவளுடைய உதடு என்ன நிறம், அவள் எத்தனை மூக்குத்தி போட்டிருக்க? நிறைய பேர் நிறைய தடவை அந்த சமயபுரம் மகமாயியோட முகம் பார்ப்பாங்க, ஆனால் அந்த முகத்தில் என்ன இருக்குங்கிறத முழுசாக பார்த்துருக்கவே மாட்டாங்க. கண்ணுக்கு மேலே எதையும் பார்க்க முடியாது, அதனால தான் அது கண்ணபுரம். எல்லாத்தையும் நம்ம பார்ப்போமே தவிர சிரிப்பா இருக்குன்னு தெரியும், அப்படியே மந்தகாசத்தோட உட்காந்துருக்கான்னு தெரியும், ஆனால் அந்த உதடு என்ன நிறம்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அந்த கண்ணுக்கு அவ்வளவு ஆகர்ஷணம் உண்டு, அதனால தான் அந்த ஊருக்கு கண்ணபுரம்னு பேர். அம்பாளுடைய கண் விழுந்த இடம், வைஷ்ணவி பீடம் அது. அங்கே இருக்கிற அம்பாள் வந்து வைஷ்ணவி இல்லை, அவளுடைய உதடும் சிகப்பு, முகமும் என்ன கலரோ அதே கலர் தான். அதில் பார்த்தீங்கன்னா அம்பாளுடைய கண்ணு மட்டும் நம்மளை ஆக்கர்ஷிக்கும், ரொம்ப சின்ன கண், ஆனால் அந்த கண்ணு வெள்ளை வெள்ளையர் இருக்கிறதுனால நமக்கு பளிச்சுன்னு நம்மளை பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். இப்போது அம்பாள் முகம் முழுக்க சிவப்பாக இருந்தாலும் கண்கள் மட்டும் வெள்ளையாக இருக்கா? அப்போ அம்பாள் முழுக்க முழுக்க ரஜஸ்மயமாக இருந்தாலும் அவள் கண்ணு மட்டும் கொஞ்சம் சத்துவத்தை வெளிப்படுத்துறதா? அப்போ அந்த சத்துவமும் போகணுங்கிறதுக்காக அவள் மதுபானம் குடித்தான். ஏன்னா மதுபானம் குடித்தவொடனே அவள் கண்ணு சிவந்துருச்சா, இப்போ கண்ணும் சிவப்பாயிடுச்சு, முழுக்க முழுக்க ரஜஸ்மயமாக அவள் தாமசத்தை எதிர்கொண்டாள் அப்படின்னு எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இதெல்லாம் முடித்து மகிஷாசுரனை வெட்டி வீழ்த்தினா, இதோட அவன் பல வடிவங்களை எடுக்கிறான். நமக்கு தாமசம் ஒரு வடிவத்தில் வராது, ஒன்றும் வேண்டாம். கார்த்தால குழந்தைகளை எழுப்புற அம்மாவுக்கு தெரியும், ஒரு 5 மினிட்ஸ், அப்புறம் ஒரு 4 மினிட்ஸ், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எழுந்திருக்கேனே, நான் நீ போயிட்டு எனக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்துரு, நான் எழுந்திரிச்சிடறேன், இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. இப்போ என்ன, தாமசம் ஒரு வடிவத்தில் வருதா? இல்லை, தாமசம் பல வடிவம் எடுக்கிறது, பல காரணங்கள் சொல்லுவோம். நம்ம சோம்பேறியாக இருக்கிறதுக்கு சொல்கிற அளவுக்கு காரணம் வேறு எதுக்குமே சொல்கிறது, ஏதாவது ஒரு ஏதோ வேறு எதுக்கு வேணாலும் யோசிச்சு பாருங்கள். ஏதோ ஒரு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுது, அவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவான், ஒன்றே எதிரில் வந்தவன் தப்பாக வந்தான் மெருவாரியாக அதுதான் சொல்லுவோம். இல்லைன்னா என்ன சொல்லுவோம், நான் போகும்போது இந்த பக்கம் ஏதோ ஒரு கல் இருந்ததுப்பா நொடிச்சு விழுந்துட்டேன் அதனால் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். ஸோ ஏதோ ஒரு 1-2 காரணம் தான் சொல்லுவோம், ஆனால் ஒருத்த சோம்பேறியாக இருக்கிறதுக்கு மட்டும் கேளுங்க 100 காரணம் சொல்லுவோம். எது வரலும் காரணம் சொல்லலாம், இந்தியன் மோடி கவர்மெண்ட் எதையுமே ஒழுங்காக பண்ணுறதில்ல, அதனால் வருமானமே சரியாக கிடைக்கிறதில்ல. ஆமாம், என்னத்தை பண்ணி என்ன பண்ணுறது, போனால் எவ்வளோ உழைச்சும் எந்த பிரயோஜனமும் இல்லை, நான் பாட்டு சும்மா இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு நம்ம தூங்கினதில் தொடங்கி வேர்ல்டு கவர்மெண்ட் வரைக்கும் குறை சொல்லலாம், தாமசத்துக்கு மட்டும், நம்ம சோம்பேறியாக இருக்கிறதுக்கு மட்டும். ஸோ எக்ஸ்கியூசஸ் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் மகிஷாசுரனுடைய பல வடிவங்கள். அதில் அவன் எருமை வடிவத்திலே முதல்ல வந்தான், அதாவது சாதாரண தாமசம். அடுத்தது சிங்க வடிவம், வீரியமாக போய் சொன்ன மாதிரி. அப்போ ஏன் பிரச்சனை இல்லை, நான் காலையில் எழுந்திருச்சிருப்பேன், என்னவோ தெரியல என் ஃபோன் அலாரம் அடிக்கிற சொல்கிறோமா இல்லையா, அதை அடிச்சிருக்கோம், நமக்கு கேட்டிருக்காது, நம்ம தான் எருமை மாதிரி தூக்கிட்டு இருக்கோமே. அப்போது அந்த மாதிரி வெவ்வேறு வடிவங்களை அதுவன் எடுக்கிறான். இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் ராஜசத்தின் வடிவமான அம்பாள் அவனை ஒரே அமுக்க அமுக்கி அங்கேயே வெட்டி வீழ்த்துறான். இப்படின்னு மகிஷவதம் முடியுது. ஸோ இது
ராஜசகுணம் சத்துவத்தையும் இழந்து தாமசகுணத்தை ஜெயித்த கதை. இவள் தான் சண்டிகா. இதில் தான் சாமுண்டாங்கிற அவளோட பேரே வரும், சண்டிகாங்கிற பேரே வரும். அவள் தான் மைசூரில் இருக்கிற சாமுண்டீஸ்வரி. ஸோ இந்த கதை, இது வந்து இந்த தேவி மகாத்மியத்தினுடைய உயிரான கதை. நாமும் தாமசகுணத்தை எதிர்த்து நிற்கணும்னா ராஜசகுணத்தை கை கொள்ளணும்